திருக்குறள் உள்ள போயிட்டு எவ்வளவு திருக்குறள் மனசுல எழுதிருக்கீங்கன்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது விவசாயத்தை பத்தி திருவள்ளுவர் இவ்வளவு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரா, இவ்வளவு உதாரணங்களை பயன்படுத்தியிருக்கிறாரான்றது நீங்க பேசத்துல எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இப்போ உங்ககிட்ட வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட வேளாண்மை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டா அது துறை சார்ந்து இருக்கிறதுனால நீங்க அதுக்குண்டான பதில்களை மற்றவரோட பகிர்ந்து கேட்டுக்கிறேன். அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நான் அடிக்கடி எழுதியிருந்தேன்னா, விவசாயத்துல இருக்கிற அரிசி பருப்பு இந்த பொருள் எல்லாம் செய்யற விவசாயிகள் வந்து டூவீலர் கூட வச்சிடல, சைக்கிள் கூட வச்சிருக்கான், டூவீலர் கூட அதிகமா வச்சிடல. ஆனா இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விக்கிறாங்க தெரியுமா, இந்த விவசாய பொருட்களை கொண்டு போய் விக்கிறாங்க வியாபாரி. அவங்க பாத்தீங்கன்னா புல்லட் வச்சிருப்பாங்க, பெரிய வண்டியெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வண்டியில இருந்து நெல்ல ஏதோ அரிசி எல்லாம் வந்து கொள்முதல் பண்ணி அரிசி சென்னையில கொண்டு போய் விக்கிறாங்கல்ல, அவங்களாம் கார் வச்சிருக்கிறாங்க. ஆனா சென்னையில கொண்டு வர அரிசி பருப்பு மற்ற தானியங்களை வச்சு ஸ்வீட் தயாரிக்கிறாங்க தெரியுங்களா, மார்வாடிக்கு மாதிரி. அவன் பார்த்தா பெஞ்ச் காரே வச்சுக்கிறான். நல்லா பாருங்க, விவசாயிக்கு சைக்கிள், விவசாயிட்ட வந்து பொருளை கொண்டு போய் வண்டியில விக்கிறவன் வந்து புல்லட், வண்டியிலிருந்து நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணி பெரிய ஹெட்குவார்டருக்கு அதாவது தலைநகருக்கு கொண்டு வராங்களா, அவன் வந்து கார் வச்சுக்கிறான். அந்த விவசாய பொருள் இருந்து ஸ்வீட் தயாரிக்கிற லாலா கடை வச்சிருக்கிறவன் வந்து பெஞ்ச் கார்ல வரா. நியாயமா பெஞ்ச் கார்ல யார் வரணும், விவசாயம். லாலா கடையில வரவங்க டூ வீலர்ல தான் வரணும், ஏன்னா அவன் தான் அடிப்படை. அடிப்படையே அவங்க தொழில் செய்யறவன் எப்படி செய்யுமா, நாங்க வந்து கதை எழுதுவோம். 10 ஆண்டுகள் வாழ்க்கையில அனுபவிச்சதுல ஒன்னாக்கி ஒரு கதையா இருக்கும். 10 ஆண்டுகள் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேன், தான் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் அந்த கதையை எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார், யாரோ ஒருத்தர் தயாரிப்பார், யாரோ ஒருத்தர் நடிப்பாரு. நடிக்கிறவரு பல கோடி சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாரு, டைரக்டரா நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாரு. இந்த 10 வருஷம் தான் வாழ்க்கையில அனுபவிச்சு எல்லாம் கதையாகலாம் தெரியுமா, அந்த கதாசிரியருக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. நீங்க ரெண்டே பேர் தான் வாழ்க்கையில பஞ்சத்துல வாழறாங்க. ஒண்ணு வந்து விவசாயம், அவன் தான் உலகத்துக்கு அடிப்படை, அவன் வந்து பஞ்சத்துல வாழறான். அதே மாதிரி சிக்மால ஒரு பழமொழியர், பேனாப்பூர் சிவ பஞ்சத்துல தான் வாழ்வானு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும், ஆனா எழுத்து அந்த பிடிச்சானே அவன் பஞ்சத்துல வாழலாம். காரணம்னா இவன் எழுதுறதுலயே கவனமா இருக்கிறதுனால இது எப்படி காசாகணும் கல்லடிக்கணும்ல தெரியல. ஆனா இதை வச்சு யார் அனுபவிச்சுட்டு போறான், வியாபாரிகளும் மற்றவங்களை அனுபவிச்சுட்டு போறாங்க. அப்போ நான் ரெண்டு இடத்துலயும் மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் கிராமத்துல விவசாயியா இருந்தேன், அங்க வந்து விவசாயிக்கு பலன் கிடையல, வணிகர்களுக்கு தான் பலன் கிடைச்சது. இங்க வந்தா சென்னைக்கு வந்தா எழுத்தாளரா வந்தேன். நான் எழுத்தாளரா இருக்கிறதுனால என்னால இப்போ ஒருவேளை நான் வந்து நடிகராவோ வேற மாதிரி தொழிலோ வணிகராவோ இருந்ததோ நான் பெரிய தேட்டர் கட்டி கட்டி பெரிய ஆளா இருக்கலாம். எழுத்தாளரா இருக்கும் போது என்ன பண்றோம்னா, நாம அதை உழைக்கிறதுல எழுதுறதுலயே நம்ம கவனம் படிப்போம். ஆகவே அதனால என்னன்னா, விவசாயி வந்து கண்டிப்பாக முதலிடத்துக்கு வரணும், பென்ஸ் கார்ல போற சூழ்நிலை வரணும். அதையெல்லாம் தாண்டி விவசாயத்துல இருக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சம் மாசம் சம்பாதிக்கிற சூழல் வந்து இளைஞர்கள்லாம் கிராமத்தை நோக்கி போற சூழல் வரணும். அப்படிப்பட்ட சூழல் வந்துட்டா அதுதான் திருவள்ளுவர் நினைக்கிற அந்த உழவு கொடுக்குற அந்த மரியாதையை நம்ம வந்து செய்த மாதிரி ஆகும். அதுக்கான வேலைகளை நம்ம ஆலோசனைகளை நம்ம வந்திருக்கிறவங்களா சொன்னா நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட ஆலோசனை வேணாலும் நீங்க சொல்லலாம், அது நாம கலந்துரையாடல் பண்ணுவோம். நம்ம லட்சியமா நீங்க பேசுக்குமா? நான் ஐயாவுடைய உரை கேட்டேன், ஆய்வுரை மிகச் சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரே, அதாவது இந்த உழவர் சந்தை முந்தியெல்லாம் இருந்தது, உழவர் சந்தை. அப்போ உழவர்களுடைய நேரடியாவே பொருள் எல்லாம் வாங்க முடிஞ்சது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அந்த மார்க்கெட் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்தது. ஆனா தமிழகத்துல மட்டும் ஊதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுங்கிற பழமொழி தான் இன்னைக்கும் உண்மையா இருக்கு. இந்த நிலை மாறுவதற்கு நாங்கெல்லாம் வெளியூர்ல வசிக்கிறோம், விவசாயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நான் வந்து அதுக்காக கருத்து சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம், இந்த காப்புன்னு சொல்லும் போது ஏறினும் நன்றால் எரிவிடுதல் கட்டவின் நீரினும் நன்றதன் காப்புன்னு வள்ளுவர் சொல்ற, இந்த காப்புங்கிற சொல்ல பயிர்களை இன்சூரன்ஸ் பண்றத கூட சொல்லலாமா? இல்ல இல்லம்மா, எல்லாமே எல்லாம் தான்
காப்புங்கிறது எல்லாமே தான். இன்சூரன்ஸ்ங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா மழை வெயிலம் புயல் இது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் காப்பு. இப்ப வந்து அரசுல வந்து ரொம்ப அது கவனம் செலுத்துறாங்க, ஏறக்குறைய 1,000 கோடி ரூபாய்கள் வந்து அவர்களுக்கு இழப்பீடா வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து கம்பல்சரி எல்லா விவசாயிகளும் வந்து அது செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்குதுங்க. இங்கே உழவர் சந்தைகள் இன்னும் இருக்குது, இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது. இது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல என்ன விஷயம்னா மரபு சந்தைன்னு ஒண்ணு இருக்குது. மரபு சந்தையில் இருக்கிற விவசாயிகள் தான் விளைந்த பொருட்கள் தானே நேரடியாக வந்து தானே நிர்ணயம் பண்ணி தானே வித்துக்கலாம். அங்க வந்து யாரும் இடைத்தரகர்கள் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு செய்யற ஒரு விஷயம். அங்க இயற்கை விளை முறையில் விளைந்த காய்கறிகள் மட்டும்தான் உள்ள அனுமதிப்பாங்க. அங்க ஏற்கனவே அந்த நிர்வாகி போய் பாத்துருவாங்க, இவங்க இயற்கை விவசாயம் தான் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவர்கள் தன்னுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை மட்டும் அங்கு கொண்டாந்து விற்கலாம். விவசாயிகள் நேரடியாக ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர்ல நடக்குது, காலையில 6:30 to 7 அங்க காய் இருக்காது. அவ்வளவு ஜனங்கள் வந்து அப்படி காய்கள் அள்ளிக்கிட்டு போயிடறாங்க. அதனால வந்து விவசாயம் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விவசாயம் தனக்கு ஒரு 50 கஸ்டமர் அவர் ரெடி பண்ணிக்கணும். கஸ்டமர் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை போற பிரச்சனையே இல்லை. அந்த விவசாயிக்கு டெய்லி ஆர்டர் வருது வாட்ஸ்அப்ல, எனக்கு இத்தனை கிலோ இந்த காய் வேணும் அந்த காய் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வருது. அவர் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போறாரு. அவருக்கு என்னைக்குமே அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புதிய புதிய தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்த வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தங்கள் விளக்கத்துக்கு நன்றி. இன்னும் ஒரு பதிவுதான் ஒரு செய்தி. எங்க ஊர் பக்கம் அதாவது செட்டிநாட்டு பக்கம் எனக்கு காரைக்குடி இந்த சுற்றி இருக்க கிராமங்கள்ல எல்லாம் நாங்க வீட்டு காய்கறிகள் தான் வாங்குவோம். இந்த வீதி சந்தை வாரத்துல ஒரு நாள் சந்தை தரும், அதுல வந்து வீட்டு காய்கறிகளை கொண்டாந்து விற்பாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குற வேலையெல்லாம் எங்க கிட்ட கிடையாது. விவசாயிகளை வாழ வைக்கிறோம் நாங்க இன்னும். நன்றி. ஐயாவுடைய பேச்சு அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்தது டிஆர்ஆர் செங்குட்டுவர் ஐயா அவர்கள். அவர் வந்து மதிமுகவினுடைய மிக முன்னணி தலைவர்களில் ஒருவர். டிஆர்ஆர் செங்குட்டுவர் அவருடைய தந்தை அண்ணா அவர்களுடைய நெருங்கிய நண்பர், 4 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ டிஆர்ஆர் செங்குட்டுவர் ஐயா அவர்கள் தன் இடங்களை பரிமாறிக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய விளக்கங்கள் ரொம்ப அடர்த்தியாகவும் பல குரல் இருக்க பல செய்திகளை இவ்வளவு குறுகிய நேரத்தில் சொல்லக்கூடிய ஆளுமை படுத்தவராக எனக்கு இருந்ததுக்கு நான் நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. ரெண்டாவது விஷயம் வந்து விவசாயிகளுடைய இன்றைய பிரச்சனை ஒரு நான் ஒரு 5 கேள்வி இருக்கு சொல்லுங்க. அடுத்த தலைமுறை இந்த தொழிலில் ஈடுபட முடியாம ஒன்று, ரெண்டாவது விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு தான் விலை நிர்ணயிக்க இயலாமை 2, 3வது இன்றைய கார்பரேட் இப்பதான் விலைக்கு இருக்காங்க. கார்பரேட் உள்ள காய்கறி கீரை கட்டி விற்கிறதுக்கு கூட வால்மார்ட் பிளிப்கார்ட் அமேசான் மற்றவங்களாம் வந்துட்டாங்க. இவங்களோடு சந்தை சந்தையில போட்டி போடக்கூடிய அளவுக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சிறு விவசாயால போட்டி போட இயலுமான்றது 3, 4 மழை அதாவது மழை வளம் இருந்த தமிழ்நாட்டில் வந்து நான் அண்மையில் முதலமைச்சர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். இப்போ 2வது கடிதமும் கொடுத்துருக்கேன். இந்த அதாவது சென்னையில் வெள்ளத்தினுடைய அடிப்படையை நீக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மானாவாரி பயிர் இருக்கிற பகுதிக்கு மற்ற பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதற்குண்டான வாய்ப்பை எப்படி நாம் இந்த திட்டமிடல் இல்லாத இந்த காலகட்டத்தில் நாம விவசாயிகளை எப்படி மேம்படுத்துறதுன்ற விஷயம் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு என்ன விஷயம் விடையன்றதுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு என்ன பண்றேன்னா 500 ஏக்கர் கொண்ட கூட்டுறவு விவசாய பண்ணையை உருவாக்கி அதன் மூலம் மதிப்பு கூட்டுதல், ஒரு உற்பத்தி பண்ண பொருளை நேரடியாக அப்படியே நேரடியாக அழிக்காம அந்த கூட்டுறவு பண்ணையில அங்கேயே ரைஸ் மில் வச்சு அங்கேயே காய்கறிகளை வந்து தரம் பிரித்து அதெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு ஆளுநர்லாம் வச்சு எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இழப்பீடுகளை அதாவது அப்துல் கலாம் சொல்வார், 30 விழுக்காடு வந்து தானியங்கள் காய்கறிகள் விழுக்காடு நம்முடைய வீணாகுது, அதை தவிர்த்தோம்னாலே நம்முடைய நாட்டுடைய உணவு உற்பத்தியில் எந்த ஒரு சுணக்கமும் ஏற்படாது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாம அந்த கூட்டுறவு பண்ணை மூலம்
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்கேயே மாட்டு பண்ண ஆட்டு பண்ண எல்லாத்தையும் அந்த கூட்டுறவு பண்ணையில உருவாக்கி கொடுக்கறதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றது என்னுடைய கருத்து. இந்த நிலையில உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஐயா? நீங்க உங்களுடைய மூன்று கேள்வியில் எனக்கு கேட்டது அடுத்த தலைமுறை விவசாயி பற்றி முதல் கேள்வி. அந்த அடுத்த தலைமுறை விவசாயி வந்து நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை. என்ன விஷயம்னா, ஒரு ஒரு ஆசிரியருடைய மகன் இன்னொரு ஆசிரியரா இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மகன் இன்னொரு காவல்துறை அதிகாரி இருக்கலாம், ஆனால் ஒரு விவசாயியோட மகன் விவசாயி இல்லை. ஆனால் புதிய தலைமுறை விவசாயிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பட்டம் படித்தவர்கள், ஐடி பாஸ் செஞ்சவங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அங்க இருக்கிற ப்ரெஷர் தாங்காம இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நீங்கள் வந்து நிறைய பத்திரிகைகள் பார்க்கலாம், இந்த விஷயங்கள் பார்க்கலாம். அப்புறம் விவசாயிகள் விலையை நிர்ணயிக்க முடியுமா அப்படிங்கிறது இப்ப வந்து அதுக்கான இது வந்து பாலிசி மேட்டர்ஸ். பட் ஆனா வந்து நான் இங்க ஊர்ல நிறைய விவசாயிகள் பாக்குறோம். உதாரணம் நெல் விவசாயி, அவர் வந்து ஏறக்குறைய 20-25 ஏக்கர் நெல் விவசாயம் பண்றாரு, பாரம்பரிய ரகங்களை போடுறாரு. அவர் போடுற ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் அங்க கிராக்கி இருக்கு. அவர் தான் விலையும் சொல்றாரு, 80 ரூபாய் இது 100 ரூபாய் அப்படிங்கிறது அவர் தான் நிர்ணயம் பண்றாரு. நம்ம ஒட்டுமொத்த விவசாயம் மாதிரி செஞ்சோம்னா அது வந்து இது மாதிரி இருக்கும். நம்ம தனித்துவமாக நின்னா நமக்கு வேண்டிய கஸ்டமர்ஸ் நம்மளே தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு என்றைக்குமே பஞ்சமே இருக்காது. மூன்றாவது கார்பரேட் ஃபிளிப்கார்ட், இதுக்கு எல்லாமே நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம விவசாயிகளும் அதற்கு தகுந்தாற்போல மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விவசாயி ஃபிளிப்கார்ட்ல அவுரி காய வச்சு விற்கிறார். தலைக்கு போடுற டைக்கு பதிலாக போடுறத அவர் ஒண்ணுமே பண்றது, அவரி செடியை போட்டுறாரு. போட்டுட்டு அதை காய வச்சு பவுடர் பண்ணி ஃபிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் விற்கிறார். இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 100%க்கு 90% இல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த கொஞ்சம் அனுபவ அறிவு உள்ள மக்கள், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிற ஜனங்க, எல்லா விவசாயிகள் எல்லாமே அவங்க பசங்க படிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நடந்துட்டு தான் இருக்குது. அதனால மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசால ஒரு சில திட்டங்கள் போடப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம பெரும்பாலான மக்களுக்கு நடக்கவில்லை என்று நம்ம சொல்லலாம் தவிர, ஆனால் அரசு ஒரு திட்டம் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிறைய இந்த மதிப்பு கூட்டுதல், கூட்டுறவு பண்ணதுக்கு அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்குது, அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நமக்கு என்ன தெரியும்னா, அவ்வளவு அந்த அளவுக்கு ஜனங்க வந்து நிறைய இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து இவ்வளவு இருக்கும்போது அதுக்கு சில பத்தலன்னு நம்ம என்ன சொல்லலாம முடிய, அதுல சில சில நடைமுறை சிக்கல் இருக்குமே ஒழிய இதுக்கான திட்டங்கள் செயல் திட்டங்கள் இல்லாம இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி. சிங்கப்பூர் உத்ராபதி ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மிக வியப்பா இருந்தது. நான் உழவு என்ற ஒரு அதிகாரத்தில் 10 குரல் தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது பல்வேறு அதிகாரங்களில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட்டது மிக சிறப்பாக இருந்தது. வேளாண்மைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று முன்பு பேசிய எங்கள் சிங்கை ஆய்வாளர், இலக்கிய ஆய்வாளர் லட்சுமி அம்மா சொன்னது போல உழவுக்கு உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று பழமொழி கிட்டத்தட்ட 1960க்கு முன்பு நான் கேள்விப்பட்டதாக இல்லை. அதற்கு பிறகுதான் அந்த பழமொழியே தோன்றியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நவீன விவசாயத்தை அறிமுகப்படுத்தணும், விளைச்சல்கள் அதிகமாக வந்தன, இடுபொருள்கள் செலவுகள் அதிகமாக கூடி போயின. அதன் பிறகுதான் இந்த பழமொழி மிகவும் பொருத்தமாக அமைந்து போயின. இப்பொழுது நீங்கள் வந்து உங்கள் பேச்சில் வந்து ஒரு பரிந்துரை சொன்னீர்கள், ஒவ்வொரு விவசாயியும் 20 கஸ்டமரை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று. அது ஒவ்வொருவருக்கும் எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை. கலைஞர் காலத்தில் வேளாண் சந்தை என்று ஒண்ணு, உழவர் சந்தை என்று இன்னும் இருக்குதுங்க, இருக்குது. அதை வந்து மறுசீரமைப்பு பண்ண வேண்டும். சற்று முன்பு பேசிய செங்குட்டுவன் ஐயா அவர்கள் கூட்டுறவு பண்ணை என்று சொன்னார். அந்த கூட்டுறவு பண்ணை, உழவர் சந்தை, இந்த நீங்கள் பரிந்துரைத்த விஷயங்கள், இது எல்லாமே ஒருங்கிணைப்போட செய்தால் விவசாயிகள் கொஞ்சம் எழுந்து நின்று நடமாட வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் இயற்கை வேளாண்மையில் தலை உரம் யூரியா 1 தான் 70களில் நான் அறிந்த ரசாயன உரம். அதற்கு பிறகுதான் பல்வேறு பூச்சிக்கொல்லிகளே அப்போது கிடையாது, மண்புழுக்கள் எல்லாம் ஒளிந்து போயின.
மண்புழுக்களை மறுபடி வரவழைத்து அந்த மண்ணை மறுசீரமைப்பு செய்து இதற்கெல்லாம் வந்து ஒரு கூட்டாக ஒரு ஒருங்கிணைத்த செயல்பாடுகள் இருந்தால்தான் விவசாயத்தை ஒரு நட்டமில்லாத ஒரு தொழிலாளராக செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதற்கு இந்த ஒருங்கிணைத்த செயல்பாடுகள் செய்வதற்கு என்ன இடைஞ்சல்கள் இருக்கும் என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது என்றால், மருத்துவம் எப்படி மருந்து தயாரிப்பாளர்கள் கையில் இருக்கிறதோ போய்விட்டதோ, அதுபோல் விவசாயமும் ரசாயன உர தயாரிப்பாளர்கள் கையில் ஆட்பட்டு கொண்டு இருக்கிறதோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது. இவர்களெல்லாம் விடுவார்களா? இவர்களெல்லாம் கவனித்த கவனிப்பில் ஆட்சியாளர்கள் அடிபணிந்து கமிஷன்களுக்கும் இதற்கும் ஊழலுக்கும் ஆட்பட்டு அவர்களுடைய உதவி எப்பொழுது இருக்கும்? இதற்கு ஆட்சியாளர்களை நம்பாமல் மக்கள் இயக்கமாக இதை எப்படி செயல்படுத்த முடியும்? விவசாயத்தை மேலோங்க, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒன்று இரண்டு ஃபாரின்ல இருக்கிறவங்க விவசாயத்துக்கு தொழில்நுட்ப ரீதியில அவங்க உதவலாம், அவங்க குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதில் வளர முடியும். ஒட்டுமொத்த நாட்டின் விவசாயத்தை வளர்த்தெடுப்பது எப்படி ஐயா? இந்தியா விவசாயமே இயற்கை தான், இதுல இயற்கை விவசாயம் கிடையாது. விவசாயம் செலவு ரசாயன உரம், ஆமாங்க, அது வந்து நம்ம வந்து இப்போ மக்கள் தொகை பெருக்கத்துக்கு வேற வழியே இல்லை. இவ்வளவு மக்களுக்கு சாப்பாடு போட்டாகணும், அதற்கு வந்து நம்ம செஞ்சே ஆகணும். ஆனா நம்ம அவ்வளவு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம தட்டுல இலையை வச்சிருக்கிறோம், இலையில நிறைய சாப்பாடு வச்சிருக்கிறோம், அதுல ஒவ்வொரு சாப்பாட்டுல என்ன கலந்திருக்கு நமக்கு தெரியாது. என்ன உரம் கலந்திருக்கிறது, என்ன பூச்சி மருந்து கலந்திருக்கு நமக்கு தெரியாது. நம்ம இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஒரு கவனத்தோட இருக்கணும். இந்த பொருள் இப்போ ஒரு மருந்து டப்பா வாங்குறீங்க, அதில் உள்ள கண்டென்ட் போட்டிருப்பான், இது இன்னும் கெமிக்கல் இத்தனை பர்சன்டேஜ் கமெண்ட் கண்டென்ட் போட்டிருப்பான். ஆனால் நம்ம வாங்குற சாப்பாடுல அரிசியில் அந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன இருக்குன்னு தெரியுமா? அதற்கு வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, நாம் விவசாயி நேரடியாக சந்திக்கணும். எனக்கு அஞ்சு பேருக்கு இவர் அரிசி கொடுப்பாரு, இவரெல்லாம் காய்கறி கொடுப்பாரு, இந்த மாதிரி ஒரு அஞ்சு விவசாயம் தெரிஞ்சுட்டா போதும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்கள் ஊரில் தினமும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பார்க்குற ஒரு அஞ்சு நல்ல விவசாய ஃப்ரெண்டு. நான் பல காலமாக அப்படித்தான் செய்து வருகிறேன். நான் பூச்சி மருந்து, நானும் ஒரு விவசாயத்தான், நான் பூச்சி மருந்து பயன்படுத்துவதே இல்லை. பூச்சி மருந்து ஆய்வகத்தில் 5 வருடங்கள் 4 வருடங்கள் மேலாக பணிபுரிந்தேன். அதிலிருந்து நான் நினைத்துவிட்டேன், நான் பூச்சி மருந்து தொடுவதில்லை என்று. நான் பூச்சி மருந்து தொடவதே இல்லை, உரம் போடுவதே இல்லை, வரது வரட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு வேண்டிய தானியங்களை எல்லாம் விவசாயியிடமிருந்து தான் வாங்குகிறேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ கார்பரேட்லேயோ போய் வாங்குறது இல்லை. காய்கறிகள் நேரடியாக விவசாயிகள் மட்டும்தான் வாங்குகிறேன். அப்போ எனக்கு வேண்டிய எல்லா பொருளும் கிடைக்கும். இதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா எந்த பெருநகரங்களில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் மீட்டிங் போட்டாலும் உடனே நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க. இந்தி அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இயற்கை விவசாயத்தை மேலே ஒரு விதையை பற்றி ஒரு கூட்டம் போட்டால் நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க. இப்போ முந்தி அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த இப்போ இது பத்தாதுங்கிறது வந்து உங்களுக்கு கருத்து இருக்கலாம், நல்லது. இனிமேல் நான் காலப்போக்கில் வந்து இன்னும் நிறைய கூடும். ரெண்டாவது, நீங்க இன்னொரு காரியத்தை சொன்னீங்க, உரம் வந்து எப்படி மருந்து எப்படி வணிகமாச்சோ உரம்ங்கிற வணிகமாகமான கட்டாயம் கிடையாது. இயற்கை ஒரு விவசாயம் செய்யற விவசாயிகள் அவருக்கு தனி கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்களுக்கு இவளுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் பாட்டுக்கு இவர் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறவருடைய அவருக்கும் நமக்கும் அவர் இருந்துக்குவார். அவர் அதாவது உர வியாபாரி அவர் பாட்டுக்கு தனியாக இருந்துக்குவார். ஆனா இயற்கை விவசாயத்துக்கு ஆபோஸ் என்றைக்குமே குறையாது. ஒரே ஒரு கிராம சேவக்கா அப்படிங்கிறவங்க வந்து அடிக்கடி விவசாய நிலங்களை பார்த்து ஊக்குவிப்பாங்க, இந்தந்த உரம் போடணும். அந்த மாதிரி காலத்துல நாங்க அறுவடை செய்யும் போது கொளிஞ்சின்னு ஒரு விதையை விதைச்சிட்டு தான் போவோம், அது அடி உரமா மாறிடும். கிளேரி செடிகள்னு ஒன்னு தனியா வந்து ஒரு காட்டு இருக்குங்க அது. ஆனா அதெல்லாம் இப்ப எல்லாம் பல கிராமங்கள்ல அழிஞ்சு போயிட்டு ஆதரவும் கிடையாது. இன்னைக்கு நிறைய இருக்குங்க, இன்னைக்கு நிறைய இருக்குங்க. நீங்க சொல்ற அந்த பசுந்தாள் உர பயிர்கள், பசுந்தளி உர பயிர்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காவேரிப்பட்டினம் சைடு இருக்கு, கிருஷ்ணகிரி போற வழியில, அங்க நீங்க பாக்கலாம் இந்த நிகழ்ச்சி அன்றாட பாக்கலாம். ஒன்று, அங்க பயிர் செய்வதற்கு முன்னாடி பசுந்தாள் உர பயிர்கள் பசுந்தளையர்கள்லாம் காட்டிலிருந்து வெட்டி விட்டு தலைய தலையா கொண்டாந்து போடுவாங்க, இயற்கை விவசாய உரங்களை போடுவாங்க. அதனாலதான் அந்த அந்த பகுதியில் விளையிற அரிசிக்கு ஒரு தனி சுவை இருக்குன்னு கூட சொல்றாங்க. அதனால வந்து இருக்கு, நமக்கு வந்து ஒரு வெளிப்படையா தெரியல அப்படின்னு தான் என்னோட கருத்து. என்னை புதிய அந்த மாதிரி நம்மளும் வந்து காளிக்கு மகாசக்தி விண்ணப்பம் வரோம், நம்ம வந்து விவசாயிகளுக்கு தத்து எடுத்துக்கணும்.
ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. அதை நம்ம யோசிச்சுக்கணும். இது ஒரு ஒரு ட்ரெண்டாவே கொண்டு வரணும். அதாவது அரசு துறையில இருக்கிறவங்களாம் நான் இத்தனை விவசாயம் திருத்தி எடுத்துருக்கிறேன், அத்தனை விவசாயம் திருத்தி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்டாவே கொண்டு வந்து வச்சுக்கலேன், அதுவே ஒரு பெரிய வெற்றி ஆகும். அது வந்து அவரு ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் நான் இந்த கழுத்து கருத்து வலியுறுத்துறேன். நீங்க வந்து ஒரு 10 விவசாயி 10 கஸ்டமர் ரெடி பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஆயுசு பச்சமே பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது நிறைய என்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் காய்கறி வந்து கிராமங்கள்ல இயற்கை விவசாயம் செய்த காய்கறிகள் தான் அவங்க வாங்குறாங்க. மருத்துவர் என்னென்ன காய்கறி வாங்குறாங்கன்னா இயற்கை விவசாயம் செய்த காய்கறிகள் தான் வாங்குறாங்க. ஒசூர் பக்கத்துல ஒரு பண்ணை இருக்குது, ஒரு 100 ஏக்கர் வந்து TCS இன்ஃபோசிஸ் இருந்துட்டு வந்து வெளிவந்த ஆட்கள் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு அந்த காய்கறிகளை இயற்கை விவசாயம் தயார் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டிக்கு அனுப்புறாங்க, சென்னைக்கு அனுப்புறாங்க, பெங்களூருக்கு அனுப்புறாங்க. இயற்கை விவசாயம் அவங்க கதவை திறந்து வச்சிடறாங்க. நீங்க எப்ப வேணா வந்து பாருங்க, இங்க எங்கேயாவது ஒரு பூச்சி மருந்து டப்பா இருக்கா இல்ல ஏதாவது உரம் டப்பா இருக்கா நீங்க எப்ப வேணா வந்து செக் பண்ணிக்க அப்படின்றாங்க. ரெண்டாவது நீங்க இயற்கை விவசாயத்துல செஞ்ச உணவுகள் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும், நீங்க வந்து வேற எதுவுமே நீங்க தொடவே முடியாது. நீங்க ஒரு முறை அதுல சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வேற எந்த கடைக்கும் போக மாட்டீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட செய்தி. சென்னையில ரெண்டு ஒரு வாரமா நல்ல நல்ல மாதிரி கனமழை, அதே மாதிரி உங்க கருத்து மழையும் ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய செய்திகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. உங்களை நண்பர் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார் நமது தலைவர். நாம இன்றுதான் முதலில் சந்திக்கிறோம். நம்ம ரெண்டு பேருடைய குணத்தை சேர்த்து அர்த்தம் கொடுத்தது வேற. தமிழர்களுக்கு நீங்க என்ன அறிமுகப்படுத்த, நீங்க அறிமுகப்படுத்திருப்பீங்க, நான் அதனால அறிமுகப்படுத்தேன். மறந்துதான் செய்திருக்கேன். நீங்க ஒரு இலக்கிய ஒரு ஒரு இலக்கிய கூட்டத்தை தொடர்புபடுத்தி வச்சீங்க, இது வேற. நான் நான் என்ன நினைச்சேன்னா தலைவர் பேரு சேகர், உங்ககிட்ட ஒரு சேகர் இருக்காரு, எங்கிட்ட ஒரு சேகர் இருக்காரு, சேர்த்துட்டு நல்ல நண்பர்களா உருவாக்கி உங்களை நண்பரா பெற்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நண்பர் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், ஏன்னா இந்த அளவுக்கு நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி ரெண்டு அதிகாரம் மட்டும் இல்லை, நீங்க திருக்குறள் ஃபுல்லாவே உழவோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு கொண்டாந்து சேர்த்தது வந்து எந்த அளவுக்கு நீங்க வள்ளுவத்தை ஆழ்ந்து படிச்சிருக்கீங்கன்றது நல்லா தெரியுது, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சொன்னார் வந்து சைக்கிளில் போகிறான் விவசாயி, அப்புறம் வந்து ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் போகிறான், அப்புறம் காரில் போகிறான், ஒருத்தர் பென்ஸில் போகிறான்னா நல்ல வேலை. அடுத்து இந்த கட்டம் போனால் ஹெலிகாப்டர்லேயும் பிளேன்லையும் போயிருப்பான். அதுக்குள்ளே விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி அந்த 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற வச்சுருக்கிறாங்க. இல்லாட்டா அது கடைசி கட்டம் இருக்கிறவங்க பிளேனில் தான் போயிருப்பான். அதுதான் வந்து நடந்துருக்கும். நல்ல வேலையாக தலை தப்பிச்சுது நமக்கு. அது 3 விவசாய சட்டங்கள் அதை திரும்ப பெற்றது விவசாயிகளுக்கு நிச்சயனால ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தோம்னா எங்களுக்கு விளைநிலங்கள்லாம் இருக்குது. நாங்களும் ஊரில் இருந்தால் எனக்கு அரிசி வந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம எங்கள் நிலத்தில் விளைஞ்சு தான் நாங்களும் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். சில கருத்துக்கள்லாம் நான் வந்து இங்கே அதை பகிர்ந்துக்கணும். ஏன்னா அந்த உழவர் சந்தை பற்றி சொன்னோம். இன்னும் ஐயா நீங்கள் சொன்னீங்க இன்னும் உழவர் சந்தை இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கு, ஆரம்பித்ததில் எத்தனை இருக்குது, எத்தனை போச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த 10 வந்து அந்த உழவர் சந்தையை வந்து பிண்டுக்கு தள்ளின நிகழ்ச்சிகள்லாம் நிறைய ஊர்கள் நடந்திருக்கு. அதை வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். இந்த இந்த ஆட்சியில் இந்த கலைஞர் கொண்டு வந்தது இந்த உழவர் சந்தைன்ற திட்டத்தை, அதுக்கப்புறம் அது கலைஞர் கொண்டு வந்ததுனால அதை வந்து சில இடங்கள்ல வந்து அதை பிண்டுக்கு தள்ளின ஊர்கள்லாம் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அதை மறுபடியும் தொய்வு இல்லாமல் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும். விவசாயிகளுக்கு வந்து பெருமைப்படக்கூடிய தன்னுடைய விளை பொருள்கள் கொண்டு வந்து அவனே விற்கிற அந்த திறத்தை நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தணும். அது எல்லா நகரங்கள்லையும் எல்லா கிராமங்கள்லையும் இந்த உழவர் சந்தையை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணுன்ற கருத்தை நான் பதிவு பண்ணேன். அடுத்ததாக நண்பர் திரு DRR செங்குட்டன் அவர்கள் சொன்னார்கள், இந்த கூட்டுறவு விவசாயம்ன்றது நிச்சயமா அது நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு குறிப்பா, எல்லாம் நம்ம நாட்டு எல்லாருக்குமே தேவைதான், தமிழ்நாட்டுக்கு குறிப்பா அது தேவை இந்த கூட்டுறவு பண்ணி. காரணம் என்னன்னா இப்போ எங்க தாத்தா ஒரு 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 25 நிலம் வச்சிருந்தாருன்னா அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வந்து அது 10-10 பிரிஞ்சு போயிருக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை 2, 3, 4 பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ என்ன ஆகுது, 2 நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் பையனை படிச்சுட்டு நகரத்துக்கு அமிச்சிடுறான். அப்போ நீ வேலை பார்த்துட்டு போப்பா, எல்லாம் எத்தனை பேர் இங்கேயே இருப்பீங்க அப்படின்றது தான் நடக்குது. அதான் உண்மை. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. அது ஏன் வெளியில் போறாங்கன்னா, குடும்பம் பெருசாகும் போது இருக்கிற விளைநிலத்தை பிரிச்சு போனால் ஒன்றும் தேராதுன்றது தான் கஷ்டம். அப்புறம் இந்த
காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் எல்லாம் வெளியில போறாங்க. நல்லதுதான், வெளியில போறது நல்லதுதான். ஆனா இப்ப என்ன பண்ணலாம் நம்ம, ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர் எல்லா நிலங்களும் ஒன்னா சேர்த்து, ஒருத்தர் 5 ஏக்கர் வச்சிருப்பாரு, 10 ஏக்கர் வச்சிருப்பாரு, 20 ஏக்கர் வச்சிருப்பாரு, எல்லா நிலங்களையும் ஒன்னா சேர்த்து பங்குதாரர்கள் அவங்க கூட எத்தனை ஏக்கரோ அதுக்கேற்ற மாதிரி பங்குதாரர் பிரிச்சு ஒரு 500 ஏக்கர் வந்து கூட்டுறவு பண்ணையா பண்ணோம்னா அதுல பல விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். இப்ப என்னன்னா அவங்களே ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அங்கே எம்ப்ளாய் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களை அங்கே எம்ப்ளாய் பண்ணலாம், விவசாயிகளுக்கு வந்து கூலிகள் கொடுத்து நல்ல கொடுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த கூலி அவங்க கிடைச்சா, நல்ல கூலி கிடைச்சா, தொழிற்சாலையில் கிடைக்கிற கூலி அங்கேயே கிடைச்சா அவன் ஏன் வெளியில போறான்? அப்போ இந்த விவசாயத்திலே பண்ண முடியும்னா, எப்படி பண்ண முடியும்னா, ஒரு பெரிய விவசாய பண்ணையா இருந்தா தான் பண்ண முடியும். அப்போ நல்ல வருமானம் வருது, நல்ல சம்பளம் எல்லாரும் கொடுக்கலாம், எல்லாருடைய பங்களிப்பு இருக்கும், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள கொண்டாந்து வைக்கலாம், பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதோடு இல்லாமல் நமக்கு வந்து அங்கே வெறும் விவசாயம் மட்டும் பண்ண முடியாது, இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் ஏற்படுத்தணும். அப்பதான் நம்ம மதிப்பு கூட்டு பண்ண முடியும், நல்ல விலைக்கு அந்த விவசாயம் அந்த இது வைக்க முடியும். அதோடு இல்லாமல் இந்த அந்த மதிப்பு கூட்டு மற்ற விலை பதனிடப்படக்கூடிய பொருள்லாம் பண்ணலாம், பழங்களை பதனிடப்படுறது. உதாரணத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு தரத்தில் ஒரு நண்பர் பேசினார், தேனி பக்கத்துல இருந்து ஒரு ஒரு மலை பயிரை பத்தி பேசினார். அங்க காபி தொகை எப்படி கஷ்டப்படுறாங்க, மற்ற மலை வாழ்வு இதெல்லாம் எப்படி பண்றாங்க, ஏன்னா சேமிப்பு கிடங்கள் இல்லை, அதை பதனிடப்படக்கூடிய வசதிகள் இல்லை, 10 ஏக்கர் வச்சிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது இந்த வேலையை. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும், பெருமளவில் இந்த கான்செப்டை ஊக்கப்படுத்தணும். அது மூலம் மாதிரி அதிகாரிகள் வந்து ஜனங்களுக்கு சொல்லணும், ஐயா நீ 2-4 ஏக்கர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் உங்க கிராமத்துல ஒரு 10 பேருக்கெல்லாம் 5 பேருக்கெல்லாம் சேர்ந்து பெரிய விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும், உங்களாலும் உங்க நிலம் தான் எடுத்துக்க முடியாது, ஆனா அந்த நிலத்துல எல்லாரும் சேர்ந்து பயிர் பண்ணுவீங்க, அப்போ உங்க நிலத்து 10 ஏக்கர்னா அதுக்கு உண்டான ரேஷியோ படி உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அது ப்ரொசீட்ஸ் கிடைக்கும், 20 ஏக்கர் அவனுக்கு உண்டான ப்ரொசீட்ஸ் கிடைக்கும். ஆனா நிலத்தை யாரும் எடுத்துக்க முடியாது, கூட்டுறவு பண்ணையா இருக்கு இது செயல்படும். ஆனா யாரும் வந்து 25 வருஷம் இந்த கூட்டுறவு பண்ணையில வெளியில போக முடியாது, ஏன்னா அப்புறம் இன்னைக்கு 4 வருஷம் பத்தி நிலத்தை கூட்டுற நடு நிலத்தை என்ன பண்றது? அப்போ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்ப அதுக்கு உண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி விவசாய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டாந்து நல்லா படிச்ச, இப்ப அக்ரிகல்ச்சர்ல இப்ப உங்ககிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை கொண்டாந்து அங்கே போட்டு 2 பேர் ஒரு பண்ணைக்குல 2 பேர் 3 பேர் அப்பாயின் பண்ணலாம், அப்புறம் கீழே ஜூனியர் லெவல்ல பண்ணலாம், விவசாயிகளை பண்ணலாம், நிறைய டிராக்டர் ஓட்டுறவன் அந்த மாதிரி பண்ணவங்கலாம் பண்ணிச்சு ஒரு மாடர்ன் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணி. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபெர்டிலைசர்லாம் வேண்டாம், இப்ப நீ கூட டிவில பார்த்தேன் ஒரு அந்த ஒரு மகளிர் கூட்டம் வந்து ஒரு ஒரு கிராமத்துல பண்றாங்க, ஒரு 10 பெண்கள் சேர்ந்து இன்னைக்கு காமிச்சாங்க அந்த டிவில பார்த்தேன், அவங்க வந்து தொழில் உரமாவே பண்ணி வைக்கிறாங்க அதை, அந்த மாதிரி அது அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி மாதிரி. அப்ப என்ன பண்ணலாம், இயற்கை உரங்களையே கொண்டு வந்து போட்டு நிச்சயமா நீங்க வந்து வெள்ளாம வந்து ஒரு ஏக்கர் 45 மூட்டை நெல் வைக்கிறது, 40 மூட்டை வைக்க விளையணும் பரவாயில்ல, ஆனா 40 மூட்டையும் தரமான நெல்லா இருக்கும்போது எப்படி ஒரு டாக்டர் நல்லா அறிந்து ஒரு மருந்து கொடுக்குறாரோ அப்படிதான் பண்றாரு டாக்டர். என்ன 10 மருந்து கம்பெனி எந்த நல்ல கம்பெனியும் பார்த்து மருந்து கொடுக்குறாரு, அதே மாதிரிதான் ஒரு விவசாயி கூட ஒரு நல்ல விளைச்சலை கொண்டாந்து ஜனங்கிட்ட கொடுத்தானா ஒரு நல்லது, நாட்டுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. அதனால இந்த கூட்டுறவு விவசாயத்தை வந்து பெருமளவு நம்ம அதை ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் நீர்நிலை வசதிகள், அப்ப நீர்த்தேக்க தொட்டிகள் அதெல்லாம் அதுக்கு அடுத்த வந்துடும். அப்போ 100 பேர் தனித்தனியா விவசாயம் பண்றது போலா, அந்த 100 பேர் வந்து சேர்ந்து பண்ணி 10 பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்து மற்றவங்களை வேலையை பாருங்க. அப்போ இவங்க ஆட்களை வச்சுக்கிட்டு பண்ணலாம். அப்ப நான் வந்து இப்ப சென்னையில இருக்கிறேன் வச்சுக்கணும், நான் வந்து அங்க போய் விவசாயம் பண்ண முடியாது, இப்ப என் தம்பிகள் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு 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 கூட்டு விவசாயம் வரும்போது அதுல தெருவா யார் அந்த விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ ஒரு 10 பேர் அவங்க வந்து அங்க வந்து முன்னிலை எடுத்து நடத்துற மாதிரி ஒரு கம்பெனி நடத்தும் போது அப்படித்தானே, பங்குதாரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நாடுங்க பங்குதாரர் இருப்பாங்க, ஒரு 10 டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க அதுல, அப்புறம் தொழிலாளர் இருப்பாங்க, மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் நம்ம வந்து விவசாயத்துக்கு கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி இந்த கார்பரேட் எல்லாம் உள்ள வந்து கனடா பண்ற வேலையெல்லாம் இல்லாம தவிர்த்துக்கலாம், நம்மளே வந்து அவங்கவுங்களே விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம், நிச்சயமா பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ உலகளாவிய அளவில் நம்ம ப்ரொசீட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது கூட வசதியா இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும், நிறைய படித்தவர்கள் உள்ள வருவாங்க, படித்தவர்கள் விவசாயத்துல இப்படிதான் உள்ள வர முடியும், படிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த விட்டு போயிடுறான் அவன், அவனை எப்படி கொண்டு வர்றது? அப்போ இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஐ திங்க் ரொம்ப சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன், உங்களுடைய கருத்து நீங்க அதை சொல்லுங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அமைப்புகள் தான் அதை கொண்டு சேர்க்கணும் அரசுக்கு. பல கருத்துக்கள் வரும்போது நம்மளே கூட எழுதலாம் அரசுக்கு, இந்த கான்செப்ட் எல்லா ஆலோசனை எல்லாருமே கொடுக்கலாம் அரசுக்கு,
நல்ல இதுவா இருந்தா அரசு நிச்சயமா எடுத்து செயல்படுற நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம கண்டிப்பா செயல்படுத்தணுன்றது என்னுடைய கருத்து. நன்றி. ஒரு புதிய நண்பரை இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்புல இருப்போம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்ற மூன்று கருத்துக்களுக்கு என்னுடைய பதில் இருக்குங்க. உழவர் சந்தை இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உழவர் சந்தை வந்து அரசாங்கத்தில் மட்டுமல்ல தனியார் ஒரு விவசாயிகளின் கூட்டமைப்பு கூட தனித்தனியாக ஆங்காங்கே. நான் ஒரு 10 விவசாயிகள் இந்த ஊர்ல சேர்ந்து தனியா ஒரு இடத்துல கூட உழவர் சந்தை நான் என்னோட பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பல ஊர்களை தனித்தனியா நடந்துட்டு இருக்கு. எங்க ஊர்லயே நான் ஒரு 4-5 சந்தைகள் அந்த மாதிரி இருக்குது. அந்த விவசாயிகள் வந்து தொடர்பு நம்ம கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவே வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு குழுவே வச்சிருக்காங்க. அந்த குழுவில் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. கூட்டுறவு பண்ணை அப்படிங்கிறது இப்போ அரசாங்கத்துடைய மிக முக்கிய திட்டமாக இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் 1000,000,000 கோடி ரூபாய்களை செலவழிக்குது. அவர்களுக்கு வேண்டிய இடுபொருட்கள், அவர்களுக்கு வேண்டிய இது இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது. இப்போ வந்து இது வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நமக்கு வெளியில வெளிப்படையாக வந்து இத்தனை எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 20 குழுக்கள், 50 குழுக்கள், 100 குழுக்கள் இந்த மாதிரி கூட்டுறவு சங்க பண்ணைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா எல்லாம் தனி மனிதன் சார்ந்தது. இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கூட்டுறவு செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஃபேக்டரி வந்து கூட்டுறவா செய்ய முடியுமா? அதுல சில சிரமங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த விவசாயத்துக்கும் அந்த சிரமங்கள் இருக்கு. நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து நிறைய செஞ்சிருக்கு. ஆனா பொதுமக்கள் பங்களிப்பும் நிறைய வேணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொதுமக்கள் வந்து செக் டேம் கட்டினா அதுல யார் குப்பை போடுறா, யார் அது வந்து பாழ் பண்றாங்க? பொதுமக்கள். இது வந்து என்னுடைய அரசு சொத்து, என்னுடைய சொத்து அப்படின்றது அந்த அது பால் பண்றவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி குப்பை போறது, டிச்சில் குப்பை போறது, அது போய் பிளாக் பண்ணிட்டு டோட்டலா எல்லா சிஸ்டமும் பிளாக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் யார் பண்றா? நான் இது என்னுடைய அரசாங்கம், என்னுடைய மாநிலம், என்னுடைய சொத்து அப்படின்னு ஒரு தனி மனிதன் நினைச்சானே யாரும் குப்பை போட மாட்டாங்க. அந்த சொத்து பாழாகாது. அது காக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. அரசாங்கம் நிறைய செய்யுது. நம்ம சும்மா ஒட்டுமொத்தமா குற்றம் சொல்ல முடியாது. நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது. ஆனால் பொதுமக்கள் அதை பேணி பாதுகாக்க வேண்டும். நீர் மிக முக்கியமாக நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடாது. அங்கே குப்பு போடக்கூடாது. அந்த கரைகளை உடைக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஆட்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு இயக்கமாக மக்கள் இருக்கணும். நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் சோழர்கள் காலத்தில் அந்த ராஜராஜனுடைய அந்த நீர்நிலைகள் எப்படி பாதுகாத்தார், அந்த வாரியங்களை எப்படி பாதுகாத்தாருன்னு அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவ்வளவு அற்புதமாக அவங்க செஞ்சுருக்காங்க. எங்கே அங்கே மக்கள் 1250களில் வந்து அவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகா வந்து அந்த நீர்நிலைகளை அவ்வளோ அழகா பாதுகாத்திருக்காங்க. விஜயநகர காலத்திலையும் அவ்வளோ அழகா பாதுகாத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற முக்காவாசி நீர்நிலை விஜயநகர காலத்தில் கட்டினது. அதனால வந்து மக்கள் வந்து தன்முனைப்போட இருந்தால் இந்த காரியங்களை அரசு என்ன திட்டம் போட்டாலும் அது மக்கள் பங்களிப்பு இல்லைன்னா அது சாத்தியம் கொஞ்சம் குறைவு தான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கூட்டு முயற்சின்னு சொன்னீங்க, அது மக்கள் தொகை அதிகமும் இல்ல, நம்ம போல நாடுகளுக்கு மிக மிக முக்கியம். நீங்க பாருங்க, ரஷ்யா முதல்ல மேல வர்றதுக்கு அந்த கூட்டு பண்ணையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை ரஷ்யா தேடித்தது. கூட்டு பண்ணையில வந்து மிகப்பெரிய வெற்றி ரஷ்யா தான் கேள்விப்பட்டேன். அப்பவே கூட்டு பண்ணையினே வந்து நிறைய புத்தகம் எல்லாம் சோவியத் பலகடின்னு வரும், நான் படிப்பேன் நிறைய. அவங்க கூட்டு பண்ணைக்கு பெரிய முயற்சிகள். சைனா நம்மளோட மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்டுல கூட்டு பண்ணைகள் மிக அதிகமா இருக்கு. அது மக்கள் தொகை அதிகம் இடத்துல கூட்டு பண்ணை தேவை. குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கு கூட்டு பண்ணை தேவை. பெரிய விவசாயிகள் இருக்காங்கன்னா 1000 ஏக்கர் 500 ஏக்கர் அவர்களுக்கு இந்த விஞ்ஞான கருவிகளை வாங்குறது வெறும் எளிது. அவங்க மட்டும் லோடை போடுவாங்க, 10 டிராக்டர் வாங்கி போடுவாங்க, ஒரு அறுவடை மிஷின் வாங்கி போடுவாங்க, பெரிய பெரிய போர்லாம் போட்டு இறக்குவாங்க, பிரமாதமா பெரிய காகா போட்டி தண்ணியை கொண்டு வந்துருவாங்க. ஆனா இந்த சிறு விவசாயிகளால வந்து டிராக்டர் வாங்க முடியாது, கூலி ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ரெண்டு கட்டம் ஆகி இந்த சிறு விவசாயிகள் தான் வந்து சென்னை விவசாயத்தை விட்டு ஓடி வராங்க, வெளியூர்ல வராங்க. அப்ப அந்த சிறு விவசாயிகள் தான் என்ன பண்ணது, கூட்டு முயற்சியை ஊக்குவிக்கணும். ஏன்னா 5 ஏக்கரை வச்சுக்கிறாருன்னா அவரால் தனியை டிராக்டர் வாங்க முடியாது, தனியை அறுவடை மிஷின் வாங்க முடியாது, பெரிய போர்லாம் போட முடியாது, அகலப்படுத்த முடியாது, செலவு செய்ய முடியாது. அப்ப 10 பேர் 5-5 கூட்டு முயற்சியில நல்லா வராது. அதனால தான் நான் ஓடி வாழ்ந்தால் கோடி நன்றி, 1000 பேர் கற்றுக்கணும். இந்த 2 படம் நான் எடுத்து காரணம்னா, ஒண்ணு குடும்பத்திலயும் ஒற்றுமை இருக்க மாட்டேது, விவசாயிகளுக்கே ஒற்றுமை இல்லை, நாட்டிலையும் ஒற்றுமை இல்லை. அதனால என்ன ஆகுது, அந்த ஒற்றுமைன்றது ஒரு 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 கல்ச்சர். இந்த கல்ச்சர் வந்து மக்கள் கிட்ட வந்தாலும் அந்த கூட்டு முயற்சியில வெற்றி பெறும். நானே சினிமாக்குள்ள வந்த போது நான் ஒரு சில கதையை எழுதி வச்சிருந்தேன். இந்த வரவு எத்தனா செலவு பார்த்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி ஒன்னா இருக்க கத்துக்கு மாதிரி படங்கள்லாம் இதை வந்து பெரிய நிறுவனங்கள்ல போய் சொன்னேன், பெரிய கம்பெனிகிட்டலாம் போய் இந்த கதையை சொன்னேன். அவங்க இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றேன் ஒரு ஹீரோ வச்சு பெருசா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு கமர்ஷியல் கதைகளையே எழுதுனாங்க.
நான் நினைச்சது செய்ய முடியல, அவங்க நினைச்சது செஞ்சா எனக்கு பணம் கிடைக்கும், ஆனா நான் நினைச்சது சொன்னாதான் ஜனங்கிட்ட போய் சேரும். உடனே இதனால என்ன பண்ண, பெரிய நிறுவனங்களே வேணான்னுட்டு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் போட்டு ஐந்து சின்ன சின்ன ஆளுங்க, காய்கறி வியாபாரி, ஏவிஎம்ல வேலை செய்யற ஒரு தொழிலாளி, லாரி சர்வீஸ்ல இருந்தவங்க, இப்படி ஐந்து பேரை ஒன்னா சேர்த்து 5 லட்சம் மட்டும் முதலீடு பண்ணி ஒரு கம்பெனி உருவாக்கணும். அதுதான் கூட்டு போயிடுச்சு. இப்ப என்னுடைய திருமண கலைக்கூடம்ன்ற நிறுவனமே 5 தொழிலாளிகள் உருவாக்கின கட்சி, அது கம்பெனி. அதுல 12 படம் நான் எடுத்துட்டேன். அதனால கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை நடக்கும் அப்படின்னு. அந்த மென்டாலிட்டியை வந்து ஜனங்கிட்ட கொண்டு போகணும். கூட்டு முயற்சி என்பது வந்து அவளை எளிமையா வராது. அண்ணன் தம்பியே ஒன்னா இருக்காத நாட்டுல கூட்டு முயற்சி வரணும்னா அது வந்து இயக்கங்கள், அரசியல்வாதிகள், சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க கொண்டு போய் அந்த கூட்டு முயற்சினால என்ன நன்மை. கூடி வாழ்ந்தால் 2 நன்மையும் சொல்லலையே, 10 நன்மையும் சொல்லலையே, கோடி நன்மை. அதே பாருங்க, கூடி வாழ்ந்ததுனால 1 கோடி நன்மைகள் கூடுதலா வருதுன்றா. அதனால அந்த மாதிரி கூட்டு முயற்சியை நம்ம விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தது எங்களுடைய உலக திருக்குறள் கூட்டணியுடைய துணை தலைவர் சம்பந்த ஐயா வந்து முழுக்க முழுக்க இந்த திருக்குறள் அமைப்புலையும் இருந்துகிட்டே பல ஏக்கர் அவர் வந்து நேரடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இப்ப கூட அநேகமா அங்க அவங்க தோட்டத்துல இருந்து பேசுறாரா என்னன்னு தெரியல. அவரு இல்ல இல்ல வந்துட்டாருங்க, பெரும்பாலும் வந்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் வரும்போதுதான் தோட்டத்துல ஒழுங்கு பண்ணிக்கிட்டு அங்க வந்து அங்க அரப்பு வேலை எடுத்துக்கலாம் பேசுவாங்க. அப்படி ஒரு விவசாயத்தின் மீது நேரடியான விவசாயத்துல இருந்து கொண்டே உலக திருக்குறள் கூட்டமைப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தையை பரிமாறிக்கிறார்கள். வணக்கம். இன்று திருப்புரையாற்றிய உதவி இயக்குனர் திரு குணசேகரன் ஐயா அவர்கள் திருவள்ளுவரை ஒரு உழவராகவே நம்மிடம் எடுத்து காட்டினார். இந்த நாட்டுக்கு திருக்குறள் நாடு என்றே பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஏனென்றால் அவ்வளவு கருத்துக்கள், விவசாய கருத்துக்கள் திருக்குறளிலே மலிந்திருப்பதை இந்த அவர்கள் மூலம் நாம் காணும்போது உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது. இந்த கருத்துக்களை, இந்த குறள்களை முன்பே படித்திருக்கின்றோம். ஆனாலும் அவற்றை ஒரு சேர எடுத்து சொல்லி திருக்குறளில் இவ்வளவு வேளாண்மை கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நினைவூட்டும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த திரு இந்த உழவர்கள் 104வது அதிகாரம் உழவுன்னு வச்சாங்க, 105 நல்குறவுன்னு வைத்திருக்காங்க. பாருங்க, உழவுக்கு அடுத்தபடியாக நல்குறவு, வறுமை, பொருள் பற்றாக்குறை. திருக்குறளையே உழவுக்கு அடுத்தபடியாக பற்றாக்குறை தாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதை மாற்றணும்னா இன்று ஞானசேகரன் ஐயா அவர்கள் கூறியது மாதிரி கூட்டுறவு விவசாயம்தான் தேவை. இங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 1 ஏக்கர், 1/2 ஏக்கர், 20 சென்ட், 30 சென்ட் இப்படி சின்ன சின்ன பார்ட்டிகளாக வச்சுக்கிட்டு விவசாயியா வாழ்ந்தால் வறுமையில தான் வாழும். இந்த சிறு விவசாயிகளை எல்லாம் இணைத்து ஒரு பெரு விவசாயியாக, இந்த சிறு விவசாயிகளை எல்லாம் அந்த பெரும் கூட்டமைப்பிலே கூட்டமைப்பின் இணைந்து அதிலே வேலை செய்து அதிலே அதுக்கு அவர்கள் நிறைய லாபத்தை அடையும்படி அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். நமது அரசாங்கம் முன் வந்தால்தான் இந்த செயலை செய்ய முடியும். ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல பல விவசாயிகள் இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் இருந்தாலும் அது ஒரு 4 கூட்டுறவு சங்கம், 5 கூட்டுறவு சங்கமோ அப்படி பிரிஞ்சதுன்னா விவசாயம் செய்வது மிக எளிமையாக இருக்கும், அதிக மாசுகளை ஏற்படுத்த முடியும். இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இப்ப வந்து ஹெலிகாப்டர்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கூட்டுறவு முறையில நிலம் வச்சிருந்தாதான் முடியும். இப்போ ஒரு 100 ஏக்கர் ஒரு பகுதியில் எடுத்தோம்னா அப்படியே நெல் இருந்ததுன்னா பூச்சி இருந்ததுன்னா மருந்து அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். 1/2 ஏக்கர் நெல், 1/2 ஏக்கர் கரும்பு, 1/2 ஏக்கர் கத்திரிக்காய் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. எனவே கூட்டுறவு விவசாயத்தை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அரசாங்கம் மிக உதவியாக இருந்தால் மிக நல்லா இருக்கும். எவ்வளவோ பணிகள் செய்கிறாங்க, நிறைய மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க,
ஆனா அது அந்த மானியங்கள் எல்லாம் ஒழுங்கா நம்மகிட்ட விவசாயிகிட்ட வந்து சேர்றதே இல்லை. பல வழியில அங்கங்கே போயிடுது. இந்த திருக்குறள்லயே உழவுல கடைசி குரல், இளம் என்று அசையி இருப்பானை காணின் நிலம் என்னும் நல்லால் நடும். சோம்பி இருக்கின்ற இளைஞனை பார்த்து நிலமகள் சிரிப்பாளாம், என்னை ஒழுங்கா பயன்படுத்தாம இப்படி சோம்பி சோத்துக்கு இல்லாம தவிக்கிறியேன்னு அந்த நிலமகள் சிரிப்பதை நல்ல ஊக்கமுடைமையை ஏற்படுத்த ஒரு மகிழ்ச்சியாக திருவள்ளுவர் ஏற்றி இருக்கின்றார். அந்த நிலைக்கு விவசாயி ஒரு பலமுள்ளவனாக வறுமையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த கூட்டுறவு திட்டம் அமைய வேண்டும். அது வந்து நம்ம ஏன் நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டில் கூட கொண்டு வரலாம். புதிய அரசு அதுக்கான முயற்சியை எடுத்து ஒரு விவசாயினா ஒரு ஊருன்னா அங்க பல கூட்டுறவு பண்ணைகள் இருக்கின்றன. இந்த கூட்டுறவு பண்ணைகள் மூலம்தான் இந்த மாதிரி விவசாயம் செய்யணும். சின்ன சின்ன விவசாயிகளை அதுல உறுப்பினர் ஆக்கி அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து, உழைப்பை அவர்களுக்கு வேண்டுகின்ற உழைப்பை கொடுத்து, ஆண்டு வருமானத்தை கொடுத்து அவர்களையும் காப்பாற்றி இந்த இதை ஊக்குவிக்கணும். அப்பதான் விவசாயிகள் வாழ்வு வளம் பெறும். அத கருத்துக்களை நம்ம ஞானசேகரன் ஐயா அவர்களும் சொன்னாங்க, சிறப்புரை ஆற்றிய குணசேகரன் ஐயா அவர்களும் சொன்னாங்க, மற்றவர்களும் வலியுறுத்திருக்கிறாங்க. நாடு அரசு நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நல்ல கூட்டுறவு பண்ணைகளை அரசு ஏற்படுத்தி விவசாயிகளை வறுமையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். வறுமை விவசாயியாக இல்லாமல் வளமிகு விவசாயியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும். அதற்கான திட்டங்களை நமது திருக்குறள் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மூலமாக கூட நாம் செய்யலாம். அதற்கான பணிகளை செய்வதற்கு நாம் இன்னும் ஆட்களை திரட்ட வேண்டும் என்று கூறி நல்ல கருத்துக்களை கூறிய அருமை ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் கேள்வி பதில் என்ற முறையே பல பேர் நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, நல்ல பதில்களையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மானாவாரி நிலப்பயிர் அது பற்றி ஐயா கேட்டாங்க. அதை பற்றி ஐயா எப்படி இந்த மானாவாரி நிலங்களையே நாம செழிப்பு மிகு நிலங்களாக மாற்றணும், அதாவது கங்கையும் காவிரியும் இணைக்கணும். கங்கையும் காவிரியும் இணைச்சோம்னா இந்தியாவை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் செல்வம் வரும், எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கு, தண்ணி பிரச்சனை இல்லை. அதற்கான ஒரு திட்டங்களையும் நம்ம அரசியல் தலைவர்கள் ஈடுபடல. மற்ற எதோ சண்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை தாக்கி பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சு நாட்டை வளமாக்குவதற்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத செய்யல. அதே போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளையாவது ஒன்றிணைந்து இந்த மானாவாரி நிலங்களை நல்ல வளமிகு நிலங்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு கருத்துக்களை கூறிய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம உலக திருக்குறள் கூட்டணியினுடைய கர்நாடக மாநிலத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா இளங்கோவன் ஐயா. ஐயா வணக்கம். ஒலி கேட்கிறதா? சரிங்க, நன்றி நன்றி ஐயா. இன்றைய இந்த திருக்குறள் உரை, அதாவது பொழிவு என்று சொல்லுவேன், இதுல ஒன்று ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எமது தலைவர் வெறும் சேகர், இப்பேற்பட்ட அறிஞர்களை நமக்கு சேர்த்து கொடுப்பதனால் அவர் வெறும் சேகர் அல்ல, மிக பெரிய சேகர், சேகரிப்பவன் சேகர். காலங்கள் கழித்து வந்தேன். வந்த பிறகு அவருடைய உரையை கேட்கும் போது நான் அறிந்த வரையில் கிட்டத்தட்ட 123 குறள்களை அவர் கூறியிருக்கிறார். நான் ஒவ்வொரு குறளையும் நான் குறித்து கொண்டேன். இந்த வகையிலே ஒருவேளை நான் வருவதற்கு முன் அவர் இன்னும் அதிகமாக அந்த குறள்களை சொல்லியிருக்கலாம். பரவலாகவே திருக்குறளை இதுவரையில் நான் மிக எளியவன், புலம்பெயர்ந்தவன், ஆகவே எனக்கு தமிழ் பலம் இல்லாதவன். அந்த நிலையிலே பார்க்கும்போது இந்த பார்வையில் ஒரு பூவை பார்க்கும் போது ஒரு மருத்துவர் பார்த்தால் அதிலிருந்து என்ன மருந்து தயாரிக்கலாம் என்பார். ஒரு காதலன் பார்த்தால் இந்த பூவை தன்னுடைய காதலியினுடைய
முனியிலே சூடினால் எவ்வளவு அழகாக இருப்பார். ஆகவே பொருள் ஒன்று, நோக்கம் பல. அந்த நோக்கத்தில் பொருள் நமக்கு திருக்குறளாக இருக்கிறது. அந்த திருக்குறளை இந்த அளவுக்கு ஆய்வு செய்து நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி. இன்னொன்று மிக அழகாக சொல்வார்கள், அவன் சேற்றிலே கால் வைக்காமல் போயிருந்தால் நீ சோற்றிலே கை வைக்க முடியாது என்பார்கள். இன்னொன்றையும் நான் கருதுகிறேன், இந்த இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அரசியலிலே இருக்கின்ற பெருந்தலைவர்கள், ஆள்கின்றவர்கள், ஆளுநர்கள், இப்படி சொல்லும்போது ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் தன்னை தாங்களே கூறிக்கொள்ளும் போது நான் ஒரு உன் மகன், அதாவது விவசாய மகன் என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக இருக்கும். ஆனால் யாரும் அந்த உழவினை பாதுகாப்பதாக எனக்கு படவில்லை. நானும் ஒரு உழவன் மகன்தான் என்று சொல்லிக்கொள்ள நான் வெட்கப்படுகிறேன். காரணம், நான் என்னுடைய நிலத்தை விட்டு வந்து கிட்டத்தட்ட 45-50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே எல்லா நகரத்தை நோக்கி நகர தொடங்கிவிட்டார்கள். இது காரணம், அம்மையார் கூறினார்களே, உழவன் முயன்றால் அவனுக்கு உழக்கும் கிடைக்காது, அதாவது அவனுடைய இது வாழ்க்கை வந்து வறுமை. ஐயா சேகர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், உழவன் மிதிவண்டியிலே செல்கிறான், இடைத்தரகனாக இருப்பவன் பென்ஸ் காரிலே செல்கிறான். இது நடைமுறை உண்மை. அவர்தான் எடுத்தார் ஒரு படம், கூடி வாழ்ந்தால் கோடு நன்மை என்று. வரவு எட்டனா செலவு எட்டனா, இது போன்ற படங்கள் விருதை பெற்றதா என்றால் இல்லை. காரணம் என்ன என்றால், உண்மையை சொல்பவன் உலகிற்கு தெரிய மாட்டான், உதவாக்கரை உழவுக்கு தெரிவான். இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை 1000 ஆண்டுகளுக்கு முன்பேவே அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை, காமத்து பாலிலே பாட வந்த திருவள்ளுவன் அனிச்சப்பூவை பார்க்கிறான். அந்த அனிச்சப்பூ இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பல பயிர்கள் அழிந்து போய்விட்டன, பல உயிர்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலை மாறுவதற்கு ஐயா அவர்கள் இந்த வேளாண் குறித்து கூறிய அந்த குரல்களிலே நான் எனக்கு ஒன்று படுகிறது. ஆய்வாளர் என்கிறோம், பண்பாளர் என்கிறோம், எழுத்தாளர் என்கிறோம், இவர்கள் எல்லாம் ஆளர்கள் என்கிறோம். தொழில் செய்கிறவனை கருமான் என்கிறோம், தச்சன் என்கிறோம், தட்டான் என்கின்றோம். இந்த தொழில் செய்கிறவர்களால் தான் இவர்கள் ஆள வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அன்பிகுதி போட்டு ஒருமையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவர்களை எல்லாம் ஆளுமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டுமானால் இங்கே பேசிய ஐயா சம்பந்தம் போன்றவர்கள் மற்றவர்கள் கூட கூட்டுறவு, கூட்டு பண்ணை என்று சொன்னார்கள். நான் கூட்டு பண்ணை வைத்து தோற்றுவித்தவன். ஆக கூட்டு பண்ணை, இப்ப நீங்க ஹரியானாவிலேயோ பஞ்சாப்லயோ பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் வந்து நின்னுச்சுன்னா அது போயிட்டு உழுதுகிட்டு வரும். அதே நீங்க தமிழ்நாட்டிலயோ வடவாற்காடு தென்னாற்காடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அது மாவட்டங்கள் எல்லாம் மாறி போச்சு, அங்க பாத்தீங்கன்னா டிராக்டர் நிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. டிராக்டர் எந்த அளவுக்கு நீளம் அகலம் இருக்கிறதோ அந்த டிராக்டர் நிச்சு வச்சு அது எங்க உழும், உழுந்து போச்சுன்னா அது அடுத்தவன் நிலம், இந்த பக்கம் இருந்தா இது வேற ஒரு நிலம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாரதி பாடினான். ஒரு காணி நிலம் அல்ல, கால் காணி நிலத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறவன் விவசாயியா அவன் வேளாண் தொழிலை நம்பி வாழ முடியுமா? அவன் வேளாண் கூலி. இதை மாற்ற அரசுதான் முயற்சிக்க வேண்டும் என்பதல்ல, ஐயா அவர்கள் கூறியது போல பொதுமக்கள் முயல வேண்டும். நமது மேதகு ஐயா குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மீன் பிடி தொழிலாளர், அந்த குடும்பத்தில் பிறந்தவர். நான் அவருடைய அந்த அக்னி பறவைகள் என்ற நூலிலே மீன் காலனா மீன் விற்று நாலனா சேர்த்து அவர் பள்ளிக்கு சென்றதாக அறிகிறோம். ஆனால் அவர்கள் எப்படியோ மேலே வந்து விட்டார்கள். அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருப்பார்களே தவிர நன்கு நமக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியாது. காரணம், நாம் முயன்றால்தான் அந்த அவர்கள் எடுத்துக்காட்டி அந்த வழியிலே செல்ல முடியும். இந்த தொழிலாளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் முதலாளிகளுக்கு அடிமைகளாகத்தான் இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்களோ என்கின்ற ஏக்கம் இருக்கிறது. ஐயா அவர்கள் கூறியது போல ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கம்யூனிசத்தை பின்பற்றுகின்ற நாடுகள், அங்கே பண்ணை வெல்கிறது. நமது நாட்டிலே நாம் அகிம்சை அகிம்சை என்று சொல்லிக்கொண்டு அனைவரையும் இம்சை செய்து கொண்டுதான் இருக்கிறோமே தவிர இன்னும் அகிம்சை வழியில் நாம் சென்றதாக தெரியவில்லை. ஏனென்றால் நமது ராமலிங்க அடிகளார் ஜீவகாருண்யம் என்று சொன்னார்,
அவரை எத்தனை பேர் எடுத்து பிடித்தார்கள்? இல்லை, திருவள்ளுவர் வேளாண் சொல்லியிருக்கார், எத்தனை பேர் அதை எடுத்து பிடித்தார்கள் என்பதற்கு என்னை போன்ற எளியவர்கள் இன்னும் அச்சத்தோடு தான் இருக்கிறோம், இந்த அச்சத்தோடு தான் நாம் வாழ்வோம் என்று கூறி ஐயா அவர்களை எத்த அளவுக்கு பாராட்டினாலும் எனக்கு சொற்கள் கிடைக்கவில்லை என்று கூறி அவருடைய உரையை நான் மிக 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 எத்தனை மிக சென்றாலும் என்னால் அதை செறித்து கொள்ள முடியவில்லை. ஆகவே ஐயா அவர்களின் உரை கேட்க வாய்ப்பளித்த அவர்களுக்கும் மற்றும் நமது திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அனைத்து தோழர்களுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து அதிகாரிகள் என்ன பண்ணலாம்னா, இந்த கூட்டு பண்ணைய சிறப்பா செய்யறாங்க, எங்களுக்கு அறிவுபடுத்தி அவங்க எப்படி சிறப்பா செய்யறாங்கன்றத கூட அவங்க மூலியமா நம்ம வந்து வேறு ஒரு கருத்தரங்கத்துல நம்ம கொண்டு வந்துடலாம். கூட்டு பண்ணை செய்யறீங்க, நிறைய இருக்காங்க, நிறைய செய்துட்டே இருக்கிறாங்க, கூட்டு பண்ணையத்தை நிறைய செய்துட்டே இருக்காங்க. அதிகாரிகள்னால உங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கும். ஒரு பத்து பேர் இருக்கிறவங்களை கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சு கலந்துரையாடல் மாதிரி பண்ணணும் வச்சுங்களேன், பண்ணலாம். பிளஸ் மைனஸ் தெரியும், கூட்டு பண்ணையை செய்யறதுல கூட இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பண்ணையாவது இருக்கும். ஒவ்வொரு வட்டாரத்திலும் குறைந்தபட்சம் அரசினால் ஆதரிக்கப்பட்டது இதில் பத்து பண்ணையாவது இருக்கும். ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணைக்கு சம்பந்தப்பட்டவங்கள ஒரு பத்து பேரை ஒரு ஆய்வரங்கத்துல வர வச்சு அவங்களுக்கு நீங்களே இருந்து தலைமை தாங்கி செய்யுங்க, அவங்களை பேச வச்சு அதுல இருக்கிற நன்மை தீமைகளை சொன்னோம்னா ஒரு பிரபலட்ட மாதிரி இருக்கும், மக்களுக்கு போய் சேரும். கூட்டு பண்ணை இப்படி இருக்காமே அப்படின்னு தலைப்பே கூட்டு பண்ணையும் வைப்போம். திருக்குறள் கூட்டு பண்ணி நீங்க அதுக்கான முயற்சி கொடுத்துருங்க. அடுத்தது ஒரிசா மாநில தமிழ்ச்சங்கத்துடைய தலைவரும் இங்கு கோவை பகுதியிலே வந்து தமிழ்ச்சங்க தமிழ்ச்சங்கம் வைத்து அதே கோவை தமிழ்ச்சங்கம் ஐயா கோயம்புத்தூர் தமிழ் சங்கம் தமிழ் சங்கத்துடைய தலைவராகவும் வந்து செயல்படக்கூடிய ஐயா துர்சாமி ஐயா அவர்கள் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். ஐயா இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய உளங்கலந்த நன்றி. நான் ஒரு விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனது வந்து என்னுடைய தொழில் வந்து அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் எடுத்து கொடுக்கறது வந்து அதாவது வந்து ரிகுமேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆழ்குழாய் போடுற பண்டிகள் இருக்கேன் நான், அதனுடைய சொந்தமாக அந்த இயந்திரம்லாம் வச்சுருக்கேன். அது ஒரிசாவில் வந்து நான் ஒப்பந்தம் எடுத்து நான் செஞ்சு விட்டுருக்கேன். அதில் வந்து நான் வந்து நிறைய விவசாயிகளுக்கு நீர் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 குழாய்கள் போட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு இது இருக்கு. இதில் வந்து என்னுடைய இது என்னன்னா, நானே நீர் அது எங்கே இருக்கு நீர் ஊற்று பார்த்து அதையே வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் அவங்க வந்து அவங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதில் வந்து என்ன, அந்த நீர் ஊற்று எடுத்து கொடுத்தா தான் நான் பணம் வாங்குறது, அந்த நீர் வரலன்னா அதுக்கு நான் பணம் வாங்குறது இல்லை. அதுக்காக நானே போய் அதை வந்து பார்த்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன் விவசாயிகளுக்கு. அதே மாதிரி என்னுடைய ஊரில் வந்து கோயம்புத்தூர் சொந்த ஊர், இதில் வந்து தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு 42 சங்கங்களை ஒருங்கிணைச்சு தமிழ் சங்கமம்னு ஒரு இது நிறுவி அதை வந்து இப்போ நடத்திட்டுருக்கோம். அதில் வந்து முக்கால் வந்து தமிழ் பயிற்று மொழியாக வரணும், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்று மொழி. இப்போ திருக்குறள் இருக்கு, திருக்குறளை வந்து நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லிட்டு போனார். ஒரு தனி மனித வாழ்க்கைக்கும் ஒரு சமுதாய வாழ்க்கைக்கும் அத்தனை இருக்குது இல்லை, ஆனால் அதை யார் நம்ம வந்து அதை செயல்முறைக்கு எடுத்துக்கொள்ளல. அப்போ என்னன்னா, அந்த ஒவ்வொரு மக்களும் போய் சேரல, இது அவங்களுக்கு போய் சேர்ற வழி என்ன அப்படின்னா, நம்ம அது கல்வி முறையில் தான் கொண்டு போகணும், அது கல்வி கல்விக்கூடத்தில் தான் கொண்டு போகணும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துலயே வந்து திருக்குறள்லயே நம்ம எழுதி, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து திருக்குறளை வந்து தமிழ்நாட்டில் அவர் எழுதினார் 2000 வருஷத்துக்கு முன்னாலே. ஆனால் தமிழ்நாடு தான் பின்னோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது நம்ம இந்தியா தேசமும் பின்னோக்கி போயிருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கல. அப்போ அந்த கருத்து போய் சேரணும்னா அந்த பள்ளியில போய் கல்வி மூலமா எல்லா குழந்தைகளும் போய் சேரணும். அப்போ வந்து ஒழுக்கத்தை வந்து முதல்ல நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு ஒழுக்கத்தை வந்து எதுவுமே இல்லை நம்ம நாட்டுல வந்து நிறைய வந்து 190 விழுக்காடு வந்து ஒழுக்கமின்மையானது எல்லாம் கெட்டுட்டு வருது. அது அதாவது பொறாமை, அதாவது வந்து நம்மளுக்கு அந்த சுயநலம் பொதுநலம் இல்லாம இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா நம்ம அதில் கத்துக்கல. நமக்கு வந்து ஒரு இயந்திரம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆங்கிலம் இதை பண்ணி அது நம்ம படிச்சா நம்ம வேலை கிடைக்கும் அதில் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரியே நம்ம எண்ணங்கள் எல்லாம் போய் நம்ம பெற்றோர்கள் இல்லாமல் ஆங்கிலத்தில் படிக்க வச்சாங்க. ஆகவே தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த வந்து தமிழ் பயிற்று மொழியாக வரணும்,
அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் நம்மளுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமையை கொண்டு நாங்களும் வார வாரம் ஒரு இது நடத்திட்டு வரோம் இணையதளம் மூலமா தமிழ் உரிமை மீட்பு எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு கோவையில் நடத்தலான் இருக்கு. அதை அனைத்து அமைப்புகள் உலக அமைப்புகள் வெளி மாநில அமைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம இந்த போராடி இது தமிழ் பயிற்று மேலேயே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அதை நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பா நம்ம வந்து வள்ளுவர் கூட இத்தனை குரல்ல வள்ளுவர்கள் நம்ம சொல்லியிருக்காருன்னா அந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அப்ப அதை பயிற்று மொழியா வச்சு நம்ம எல்லாம் பண்ணாத எல்லாத்துக்கும் போய் சேரும். அதை நம்ம கத்து மறுபடியும் நம்ம மேலும் மேலும் முன்னேறலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஆக நான் ஒரு சிறு விவசாயம் பண்றேன், என்ன அப்படின்னா ஒரு 4 ஏக்கரால வந்து இயற்கை விவசாயம் பண்றேன். ஏன்னா நம்முடைய அப்பா செஞ்ச இதே நம்ம விவசாய இதுல பிறந்த அவருடைய இதுல பிறந்ததுனால அதை மறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 4 ஏக்கரா பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கால்நடைகள் வச்சிருக்கேன், இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன். வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு அதனுடைய இது எடுத்து சாப்பிடறோம். இருந்தாலும் என்னுடைய தொழில் இருக்கிறதுனால இது சமாளிக்க முடியாது. இல்லாட்டி எனக்கு மாசம் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் செலவாயிட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் நம்ம வரல. அப்படி நிறைய விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு வர்றாங்க. இந்த சிறு விவசாயிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு இடத்துல ஒரு நிலம் இருக்கு, இவங்க ஒரு இடத்துல நிலம் இருக்கு, ஒரு 5 மைல் தூரத்துல ஒண்ணு இருக்கு, 5 ஏக்கரா இருக்கும். இந்த மாதிரி இடையில சில பேர் வந்து சேர மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்காக சிறு விவசாயிகள் தன்னுடைய நிர்ணய விலையில் எப்படி வித்து அவங்க லாபம் பெற முடியும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு ஊராட்சிகளையும் வந்து இதை கொண்டு வந்து உழவர் சந்தை மாதிரி வைக்கணும் என்னுடைய கருத்துங்க. அப்பதான் இந்த விவசாயிகள்லாம் ஏன்னா எங்கிருந்து ஒரு 10 மைல் உழவர் சந்தை இருக்கு கொண்டு போக முடியாதுங்க. அவன் வந்து அவங்களுக்கு வந்து போக வாகன வசதி இருக்காது. ஆக ஒரு ஊராட்சியிலேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா எல்லா விவசாயம் வந்து ஊராட்சி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, அவன் வந்து அங்கேயே கொண்டு கூடி கிடைக்க ஒரு வசதியா இருக்கும். அவனுக்கு அந்த நிர்ணய விலையும் கிடைக்கும். அதுக்காக உண்டான இதை ஐயா செய்யணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கணும் ஐயா. வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா. இந்த தமிழ் கல்விமுறையை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் வந்து தமிழ் பல்வெளி பள்ளியில் தான் படித்தேன். ஒன்று ரெண்டாவது கல்வியில் என்ன சொல்றாங்கன்னா யார் தாய்மொழியில கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு புரிதல் இருக்கும். என்ன விஷயம்னா நீங்க ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாற்றப்பட்டு மாற்றத்தின் தாய் பிறகுதான் நம்ம மூளைக்கு போகுது. அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஆனா தாய்மொழியிலயே நேரடியாக கத்துக்கும் போது புரிதல் எளிமையா இருக்குது. நான் எல்லாம் தமிழ் மொழியில கற்று பின்னாடிதான் வந்து ஆங்கிலம், அதாவது ஒரு 6-7 வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து தமிழ் மொழியில தாய்மொழியில கத்துக்கலாம். சில பல நாடுகள் வந்து தாய்மொழி கல்வி தான் இருக்குது. அதற்கப்புறம் மனிதன் எத்தனை மொழி வேணா கத்துக்கலாம். ஆனா அடிப்படை கல்வி வந்து தாய்மொழி தமிழ் மொழியில் இருக்கணுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இது உங்களுக்கு சில நிறைய பள்ளிகள் அந்த மாதிரி தற்போது தமிழ்நாட்டுல இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து கொங்கனாபுரத்து பக்கத்துல ஒரு தமிழ் மொழி பள்ளியில உங்களோட தொடர்பில் இருக்கிற அந்த பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியை கூட நம்ம கிட்ட இந்த இணைப்புல இருக்கிறாங்க, சாந்திராஜன் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அங்க வந்து பிரார்த்தனையே பிரேயஸ் ஆங்கே திருக்குறள் தான் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 108 திருக்குறள் அகவல் அகரமுகளை எழுத்தியை போற்றி ஆதவகன் முகமுகளை முதலியை போட்டு திரு பிரார்த்தனையே திருக்குறள் தான்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். சாந்தி ராஜு அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட இணைப்புல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசினா இதை பத்தி அவங்க எங்க எல்லாருமே தமிழ்ல மட்டும்தான் பேசணும். அங்க ஆங்கில பள்ளி தனியா இருக்குது. பட் இருந்தாலும் முதல்ல பார்த்தோன்னே வணக்கம் ஐயான்னு தமிழ்ல சொல்லணும். எல்லா தமிழ் பண்பாடோட இருக்கிற பள்ளிகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பள்ளியும் அது ஒன்று இருக்குது என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிறு விவசாயிகளுக்கு நீங்க சொன்னீங்க, சிறு விவசாயிகள் அரசுல வந்து நிறைய எவ்வளவுதான் திட்டம் நீங்க போட்டாலும் அது மனம் சார்ந்த விஷயம். ஒரு நபரை ஒருங்கிணைக்கிறது வந்து மனம் சார்ந்த விஷயம். இப்ப நம்ம ஐயா சேகர் ஐயாவே வந்து ஒரு படத்துல அந்த பால் விற்கிறவங்க வந்து தனியா பால் விற்பாங்க, அப்புறம் பண்ணையாருக்கு எதிராக பால் விற்பாங்க, அப்புறம் ஒன்னு சேர்த்துக்குவாங்க. அந்த மலேசிய வாசியை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்துல கூட்டு பண்ணையை பத்தியே நான் படம் எடுத்தேன். ஆமாங்கய்யா எனக்கு அப்பயும் ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து கடைசியில் பார்த்தா அந்த பால் பண்ண வச்சு பெரிய ஆளா ஒரு பாசிட்டிவா எடுத்திருப்பாரு. அது வந்து எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும். அது வந்து மனம் சார்ந்த விஷயம். இது வந்து கொள்கை சார்ந்த விஷயம் இல்லை. கூட்டு பண்ணியம்ங்கிறது கொள்கை இருந்தாலும் இப்போ வண்டி எப்படி நம்ம வண்டி இருக்குது, வண்டி எப்படி போகணும்னு சொல்லிட்டோம். ஆனா அது ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டுறது டிரைவரோட பொறுப்பு தானே. என்னதான் நீங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வச்சாலும் அது ஆக்சிடென்ட் இல்லாம போறது டிரைவரோட பொறுப்பு. அதே மாதிரிதான் வந்து அரசாங்கம் என்னதான் திட்டங்கள் போட்டாலும் அதை வந்து சரியா செயல்படுத்த வேண்டும், சரியா எடுத்துக்க வேண்டியது வந்து மக்களோட பொறுப்பும் இருக்குங்கிறது என்ன தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, அருமையான கருத்து. ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்து வந்து வசந்தி அம்மன், அவங்க வந்து பெரியார் பற்றாளர், அவங்க ஒரு மிக சிறந்த பேச்சாளர் கூட. அவங்க வந்து திண்டுக்கல்ல திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய வெங்கல சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதை பத்தி தன் கருத்துக்களை பரிமாறிக்கலாம்.
வேளாண் துறை இணை இயக்குனர் பேசின பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் இதை சொல்றதுக்கு காரணம், கடந்த 20 வருஷமா நான் வேளாண் துறையில தொடர்பு கொண்டிருக்கேன். முன்னாள் அமைச்சர் விவசாய மந்திரி வீரபாண்டியார் ரெண்டு பேர் இருக்காங்க சார், அதை வச்சு தொடர்பு எனக்கு நிறைய இருக்கு. நான் வந்து பெண்கள் இப்ப இந்த கூட்டுறவு பண்ணைங்கிறத விட சுய உதவி குழுக்கள்லாம் கொஞ்சம் விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்கள் ஈடுபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கேங்க ஐயா, அதாவது நட்சத்திர பெண்கள் கூட்டமைப்பு அப்படின்னு. பெண்களை, கிராமப்புற பெண்களை கொஞ்சம் இதில் உள்ள கொண்டாடணும், அவங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி பணிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க. நம்பர் 1 அதுதான். எனக்கு தொடர்பு உங்களோட வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு, பெண்களை திருத்தினாவே இந்த நாட்டில் நிறைய சமுதாய பணிகள் சிறந்து வளரும். இப்போ பெண்களே இப்போ டிராக்டர் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க, தைரியம் வந்துருச்சு. அதனால பெண்கள் அமைப்பை எப்படி கொண்டு போகலாம், 2 தடவை கவுன்சிலர் அண்ணன் ஜெயிச்சிருக்கேன், அதனால மக்கள் மத்தியில் அதிகமான தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, தக்காளி இருக்குல்ல, தக்காளி இப்போ என்ன விலை 100 ரூபா கிலோ, 100 ரூபா. அதே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்துல தக்காளியை ரோட்ல கொட்டினாங்க விவசாயிகள், அவங்க செஞ்சிட்டாங்க இப்படின்னு நான் குற்றம் சொல்லலை, ஆனா எடுத்துட்டு வர்ற கூலி கூட இல்லை, கிலோ 10 ரூபா 4 ரூபா அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளியை கீழே கொட்டுறாங்க. ஆனா வெங்காயம் யாரும் கீழே கொட்டுற மாதிரி இல்லை, அதுக்குரிய பாதுகாப்பு மக்கள் கொடுத்துட்றாங்க, விவசாயிகள் கொடுத்துட்றாங்க, அரசு செஞ்சிருது. தக்காளி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தக்காளிக்கு என்ன பண்ணுவாங்க, இது எனக்கு தெரியல. ரொம்ப நாளா மனசுல வேதனையோட இருக்கேன். அம்மா, நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு வந்து பெண்கள் பத்தி. ஆமா, பெண்கள் சீர்திருத்தம் பண்ணா சரியா போயிடும் அப்படி இல்லைங்க. ஆக்சுவலா விவசாயம் செய்யறதே பெண்கள் தான். நீங்க தப்பா சொல்றீங்க, விவசாயம் கிராமத்துல செய்யறது பெண்கள் தான், வேற யாருமே கிடையாது. ஆம்பளை காலையில சுண்ட தோல்ல போட்டு போனோம்னா முடிஞ்சு போச்சு, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா விவசாயம் செய்யறதே நான் பாக்குறது வரைக்கும் பெண்கள் மட்டும்தான், வேற யாரும் செய்யறது இல்லை. ஒண்ணு, ஒரு 10 வருடத்திற்கு 15-20 வருடத்துக்கு முந்தி டென்மார்க் அரசு நிதியுதவியோட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் செயல்பட்டது, டான்வா பீன் சொல்லி பண்ணை மகளிர் திட்டம். அது அப்போ ஒரு சிறந்த திட்டமா இருந்தது. காரணம் என்னன்னா, அங்க பண்ணை மகளிருக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க, பண்ணை மகளிர் செஞ்சாங்க. அது வந்து ஒரு 5 வருட காலகட்டம் நினைக்கிறேன். அந்த 5 வருடத்துல வந்து ரொம்ப அற்புதமான திட்டம், டென்மார்க் அரசாங்கம் மண்டபிச்சிருச்சு, இவ்வளவு அற்புதமான இந்த திட்டம் இருக்குது, பெண்கள் இவ்வளவு அழகா செய்யறாங்களேன்னு சொல்லி அது இருந்தது. ஆனா அதை தொடர்ந்து திட்டத்தை வந்து அரசாங்கத்துல எப்பயுமே வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சுட்டு விட்டுருவாங்க, அது சும்மா தொடர்ந்து கடைசி வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பையன் வந்து நடக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்களே ஒழிய கையை கடைசி வரைக்குமே கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போக முடியாது, அதுக்கப்புறம் அவங்க தான் பாத்துக்கணும் ஒண்ணு. ஆனா அரசாங்கம் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி வந்து பண்ணை மகளிருக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. மகளிர் மேம்பாடு திட்டத்துல நிறைய திட்டங்கள், ஒவ்வொரு மகளிருக்கும் அந்த விவசாயிக்கு வேண்டிய பயிற்சிகள் எல்லாமே மகளிர் திட்டத்துக்கு கொடுக்கப்படுது. மகளிர் திட்டத்துல இருக்கிற சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம சுய உதவி குழுக்கு நிறைய கடன்கள், விவசாய கடன்கள் கொடுக்கப்படுது, இன்னும் கொடுக்கப்படுது. இது இல்லாம தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வந்து 1000-கணக்கான கோடி ரூபாய்கள் சுய உதவி குழுக்களாக விவசாயத்திற்காக கொடுக்கப்படுது. அதுல வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா வந்து ஆம்பளைக்கு கடன் கொடுத்தா வராது, பொம்பளைக்கு கடன், லேடிஸ்க்கு கடன் கொடுத்தா, மகளிருக்கு கடன் கொடுத்தா வரும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு ஆடவர் குழுக்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஆனா மகளிர் குழுக்கள் வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்குங்கிறது ஒரு அணி அடிக்க முடியாத உண்மை. ஆரம்பத்துல, ஆமா, என்னுடைய ஆரம்பத்துல வந்து ஆரம்ப கட்ட சர்வீஸே வந்து மகளிர் இந்த மேம்பாடு திட்டத்துல தான் வேலை செஞ்சேன். அதனால வந்து அங்க ஆண்கள் மேம்பாடு திட்டம் இல்ல, மகளிர் மேம்பாடு திட்டம் தான் இருந்தது. இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி பத்தி நீங்க பேசுனீங்க. தக்காளி வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து நம்முடைய நம்முடைய என்ன திட்டமிடல் குறைபாடுன்னு நான் சொல்ல, விவசாயி ஒருத்தன் தக்காளி இங்க ஒரு விவசாயி நட்டுட்டாங்கன்னா அடுத்த ஆள் உடனே நட்டுருவாங்க. இப்போ நமக்கு 100 கிலோ தான் வேணும் அப்படின்னா அங்க 150 கிலோ விளையும், 200 கிலோ விளையும். அது கடைசியில வந்து அது வந்து நம்ம, ஆனா நமக்கு தேவை ஒண்ணுதானே, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளவுதான் நம்ம சாப்பிட, அவ்வளவுதான் சாப்பிட முடியும். இன்னைக்கு ஏன் தக்காளி விலை கூடிச்சு அப்படின்னா, அந்த வச்சிருந்த தக்காளி பூரா மழையில அடிச்சுட்டு போயிடுச்சு. தக்காளியுடைய தேவை அதே இருக்குது, ஆனா தக்காளி இல்லை. ஆனா வெளிநாட்டுகள் இதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உலகத்திலேயே வந்து தக்காளி அதிகமாக விளையும் நாடு அமெரிக்கான்னு சொல்லலாம். அங்க அமெரிக்காவில் அதிகமாக விளையிற, அமெரிக்காவில வந்து தக்காளி விளையும் நாடு, அங்க அதிகமாக விளையிற நாடு கலிபோர்னியா மாநிலம் சொல்லலாம். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல இவ்வளவுதான் தக்காளி விளையணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல நீ போடப்படாது, எது விதையாவது எதா இருந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டோம், இதுக்கு மேல நீங்க தக்காளி போடப்படாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு. ரெண்டாவது, ஒரு ஒரு உணவுக்காக இவ்வளவு தக்காளி தான் வேணும்,
இதுக்கு மேல தேவையில்லை அப்படிங்கும் போது மிச்சம் இருக்கிற தக்காளியில ஜூஸ் ஃபேக்டரி கம்மிச்சிருக்காங்க. தக்காளி ஜூஸ் சாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது அதுக்கான கட்டமைப்புகள் அவங்க ஏற்படுத்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன விஷயம்னா, நம்ம ஒரு தக்காளியில நல்ல லாபம் இப்போ 60 கிலோ ரூபாய் 60-100 ரூபாய் 80 ரூபாய் போய் போகுதுன்னா இன்னும் தக்காளி விவசாயி ரெடி ஆயிடுவாங்க. நான் 100 ரூபாய் போகுது எப்படி, நான் வர்றதுக்குள்ள எப்படியும் 50 ரூபா வந்துட்டு ஒரு லாபம் பார்த்துடலான்னு. ஆனா எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, ஒரு திட்டமிடல் இருக்கணும். நமக்கு இவ்வளவு பேர் ஜனங்க இருக்கிறாங்க, இவ்வளவு தக்காளி ஏக்கர் இருந்தால் போதும், அதற்கு மேல நம்ம போடக்கூடாதுன்னு இருக்கணும். 1000 ஏக்கர் இருக்கும், நல்ல விலை வந்தா 2000 ஏக்கர் போகும், அது கடைசியில இழுத்து மூடுற வரைக்கும் கூடுறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து இது விவசாயிக்கு நேச்சுரலா இருக்கும். நம்ம வந்து ஓ நம்ம போட்டா பெரிய பணக்காரன் நம்ம, ஆனா நம்ம அது விலைக்கு வரத்துக்குள்ளார நமக்கு நஷ்டமாயிடும். அதனால வந்து நமக்கு மாற்று. இன்னொன்று விஷயம் என்னன்னா, வெங்காயத்திற்கு தக்காளிக்கு என்ன வித்தியாசம்னா, வெங்காயம் ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுக்கலாம், தக்காளி வந்து 2-3 நாளைக்கு மேல வைக்க முடியாது. அந்த காலக்கெடு நமக்கு வராது. தூரத்துக்கு எடுத்துட்டு போகலாம், தக்காளி தூரத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. ஆமா, எங்க நாங்க இருந்து நான் படி செய்த வட்டாரத்திலேயே 50 ரூபாய்க்கு 5 கிலோ வித்துட்டு இருந்தாங்க, 50 ரூபாய்க்கு 6 கிலோ வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தக்காளி இந்த வண்டியே காணும், ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. இது வந்து காலத்தின் கட்டாயம் தான் நான் சொல்லுவேன் வழியே. ஆனா வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தக்காளி ஒரு விவசாயி 10 ரூபாய்க்கு விற்கிறான்னா அவனுக்கு அரசாங்கம் உரம் கொடுத்துருக்கு, அரசாங்கம் தண்ணி கொடுத்துருக்கு, இலவசம் தண்ணி கொடுத்துருக்கு, சூரிய வெளிச்சம் இலவசமா கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இவ்வளவும் செஞ்ச அந்த இதுக்கு நட்டம் தானே. ஒரு விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் அந்த விலை இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணும், ஓகே இந்த ஊர்ல இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு நம்மளே நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஜூஸ் கிடையாது. டொமேட்டோ சாஸ் இது ஜாம் செல்லிஸ்ல பண்றாங்க. அந்த மாதிரி சாஸ் பண்றாங்க. டொமேட்டோ பியூரி பண்றாங்க. ஆனா நம்ம வந்து டொமேட்டோ பியூரியில இன்னைக்கு பயன்படுத்துற ஹேபிட் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே தக்காளி கிடைக்குது. நான் அதையும் போய் நான் வாங்கணும், எனக்கு ஃப்ரெஷ்ஷாவே தக்காளி கிடைக்குது. நான் ஏன் பியூரி போட்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து இந்த நேரத்துல இது கட்டாயம் தான், இது நம்ம வந
அந்த சித்த மருத்துவம் இருக்கு இல்லையா, இப்ப ஆங்கில மருத்துவ மோகத்துல போறாங்க எல்லாம், சித்த மருத்துவத்துக்கு அரசாங்கம் பெரிய பல கோடிகள் ஒதுக்கணும்னா சித்த மருத்துவம் நல்ல வளர்ச்சிக்கு வந்ததுன்னு வச்சுக்க தமிழ்நாட்டுல, ஒரு ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு மூலிகை மூலிகையை வந்து பயிரிட ஆரம்பிப்பாங்க, நிறைய வருமானம் கிடைக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நெல் இருக்கு, ஒரு பக்கம் மூலிகை சம்பந்தப்பட்டது எல்லாம் இருந்தது. இந்த சித்த வைத்தியம் படுத்த உடனே அதுக்கு உண்டான உற்பத்தி போயிடுச்சு, விவசாயிகளுக்கு உண்டான அது போயிடுச்சு. அரசாங்கமே வந்து ஒரு ஒரு 5000 கோடியை வந்து சித்த வைத்தியத்துக்கு ஒதுக்குனா சித்த வைத்தியத்துக்காக ஒரு டிமாண்ட் அதிகமாச்சுன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு விவசாயம் வந்து மூலிகை பண்ணி வச்சுருவான் ஒவ்வொரு ஏக்கர், அது ஒரு பக்கம் அவனுக்கு வந்து நல்ல ஒரு பலன்படுத்தும் இல்லையா. இதை பத்தி என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேங்க. சித்த மருத்துவத்துக்கு வந்து இப்போ மவுஸ் இல்லாம இல்லைங்க, நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு அந்த ஆட்காரர்களுக்கு வந்து டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, முருங்கைக்கீரையில் உள்ள இல்லாத சத்துக்களே கிடையாது அப்படின்னா அவர் காதல் கேட்கல. அதே வந்து ஒரு ஆம்பில ஒரு ப்ராடக்ட்டு, அதில் எதுலேருந்து எடுக்கிறான்னா முருங்கைக்கீரை எடுக்கிறான், உள்ள கண்டென்ட்ல போட்டிருக்கா முருங்கன்னு போட்டிருக்கா, 2000 ரூபா கொடுத்து வாங்குறாரு ஆச்சுங்களா. ரெண்டாவது நிறைய விவசாயிகள் இந்த முருங்கை இந்த சித்த வைத்திய பொருட்கள் மட்டுமே தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இன்றைக்கு தேதிக்கு முருங்கை மட்டுமே முருங்கை பவுடர் மட்டும் ஏற்றுமதி செய்யற விவசாயிகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த தொழில் ரகசியம் யாருக்கும் அவ்வளவா பகிரப்படுவதில்லை. அது எப்படி செய்யறாங்க என்ற விஷயத்தை, எப்படி அதை ஏற்றுமதி செய்யறாங்க, மூலிகை குறித்து வந்து உலகம் பூரா நம்ம மூலிகைகள் போகுது, இந்திய நாட்டின் மூலிகைகள் உலகம் பூரா போகுது, கண்வெளி கிழங்கு போகுது, நிறைய மூலிகைகள் போகுது. ஆனா அது தொழில் ரகசியம், யார் வாங்குறா, அவங்க என்ன மாதிரி பொருள் வாங்குறாங்க, எப்படி செய்யறாங்கிறது தொழில் ரகசியம். ஆனா நிறைய விவசாயிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது தெரியாத விவசாயிகள் தான் நம்ம வந்து கஷ்டப்படுறாங்களே ஒழிய, மூலிகை விவசாயம் ரொம்ப லாபகரமான விவசாயம், ஏன்னா அது காம்படிஷனே இல்லை, எந்த காம்படிஷனே இல்லை, பூச்சி மருந்து தெளிக்க வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை, ஒண்ணுமே இல்லை, அது பாட்டு போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஊர்ல வந்து முருங்கை மட்டுமே விவசாயம் பண்றாங்க, முருங்கையிலிருந்து முருங்கை இலையிலிருந்து பவுடர் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க என்றது. அடுத்தது சாந்தி ராஜு அவர்கள். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து என்ன சொல்றதுன்னா, படிக்கிறது நம்ம குழந்தைங்களை வந்து மண்ணு படாம வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் அதிகமா இருக்கும். இதுக்கு மத்தியில விவசாயம் தான் முக்கியம் அப்படிங்கறத கண்டிப்பா நான் இந்த நிகழ்ச்சி மூலமா உணர்ந்துகிட்டேங்க ஐயா. நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான்.
எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஏன்னா விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் காட்டுல போய் வேலை செய்வோம், மற்ற நாட்கள்ல வேலைக்கு போயிடுறோம். ஆனா இப்ப எனக்கு தோணுது விவசாயத்தையே முழுமையா எடுத்து பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டது விவசாயத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப எடுத்து சொன்னாரு குணாய்யா அவர்களுக்கு, உண்மையிலேயே நன்றி சொல்லணும். மத்த அனைத்து நல்லவங்க நல்ல உள்ளங்கள் அதாவது எல்லாருமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நாள் வந்து இப்படி சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இறைவன் கொடுத்த வரன்னே நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பு வந்து குணாய்யாவால தான் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க வந்து அந்த நம்ம பள்ளியில செய்யற இயற்கை அது நம்ம திருக்குறள் பத்தி நம்ம பள்ளியில என்னென்ன செய்யறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சேகரையாவுக்கு நம்ம தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. எங்க பள்ளியில காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஐயா திருக்குறள் மந்திரம் அகவல் போற்றி அப்படிங்கறது 108 மந்திரங்களை வந்து நாங்க சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம்தான் தமிழ் தாய் வாழ்த்தே பாட போவோம். எங்களை வந்து அந்த 108 மந்திரங்களும் எங்களை வந்து ஒரு தியான நிலைக்கு கொண்டு போயிடும். நாங்க எந்த சூழல்ல பள்ளிக்கு போனோம், எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி உள்ள போறோம் அப்படிங்கறது எல்லாமே மறந்து அந்த 108 மந்திரங்கள்லயே நாங்க ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு போயிடுவோம். அந்த ஒரு இது எந்த பள்ளியிலயும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதுங்க ஐயா. திருக்குறள் மந்திரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்தே பாடுவோம். அதே போல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ஒரு பள்ளி எதுன்னா எங்க பள்ளி தான். அதை வந்து பெருமையா நான் சொல்லிக்கிறேன். ஆகநல் பள்ளி கொங்கணாபுரம் 4 நாட்கள் அதாவது 4 நாட்கள் அவங்க ஆங்கில மொழியில பேசினாலும் 2 நாட்கள் வெள்ளி சனி அனைத்து குழந்தைகளும் தூய தமிழ்ல மட்டும்தான் பேசணுங்க ஐயா, ஆங்கில சொற்களே கலந்துக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பா 2 நாளை நாங்க எடுத்துட்டு போறோம். எல்லா குழந்தைகளும் அதிகமா வந்து தமிழ் மொழியிலதான் வந்து பேசுறாங்க. எங்க பேச்சு போட்டி நடந்தாலும் சரி எந்த போட்டிகள்லயும் எங்க குழந்தைங்க வந்து சரளமா பேசி பரிசுகள் எல்லாம் வென்றுட்டு வருவாங்க. அதுக்கு காரணம் திருக்குறள் மந்திரம் தான் சொல்லணுங்க ஐயா. ஏன்னா திருக்குறள் மந்திரம் திருக்குறள் படிச்சாவே அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகுது, கோர்வையா பேசக்கூடிய திறன் உச்சரிப்பு எல்லாமே திருக்குறள்ல இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க திருக்குறளுக்கு முதன்மை கொடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு. நன்றிமா, நன்றி. நீங்க வந்து முதமதா வந்திருக்கிறதுனால உங்களுடைய தொலைபேசி எண்ணை வந்து சாட்ல பதிவு பண்ணீங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து நாங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொடுப்போம். இந்த மாதிரி ஆய்வார்கள் பண்ணிருக்கங்க ஐயா, பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து பிச்சுமுத்து ஐயா அவர்கள், பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பிச்சுமுத்து ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ஆய்வரங்கத்தை வந்து ஆதரிப்பவர். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தொழில்நுட்ப காரணமாக மிகவும் தவந்தாமாக சென்னை மன்னிக்கவும். விவசாயம் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு சமாச்சாரம். நான் வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் கல்லூரிக்கு அருகாமையிலேயே படித்தேன். அங்கே 15 வருஷம் வாழ்ந்தேன், 60 to 75 ஜிசிடியில படிச்சதை அங்கேயே வேலை பார்த்தேன். அந்த தொடர்பு ஸோ விவசாயம் என்றால் என்ன என்று தெரியும். சுகர்கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதெல்லாமே ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். மேற்கொண்டு ஐயா அவர்கள் சொன்னார்கள் கூட்டுறவை பற்றி சொன்னார்கள். கூட்டுறவுங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் என்று ஒரு அந்த காலத்தில் நான் பள்ளியில் இருந்தபோது ஒரு அருமையான பாடல் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதே போல் ஐயா சேகர் ஐயாவும் படங்களை கூடி வந்தால் கூடு நன்மை போன்ற படங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த இதில் மக்கள் பொறுப்பு அதிகம் என்ற நீர்நிலைகளை காப்பதில் மக்கள் பொறுப்பு அதிகம் என்பதை இன்றைய சிறப்பு விருந்தினர் அழுத்தி சொன்னார்கள். அது மிகவும் மிகவும் முக்கியமான கருத்து. அண்மையில் பார்த்த வெள்ளத்தை பார்த்தால் நுரை நுரையாக தொழிற்சாலைகளில் இருந்து வந்த கழிவுகள் சேர்த்து நுரை நுரையாக பனிமூட்டம் போல் ஒரு காட்சி, வருத்தமான ஒரு ஆற்று நீர் மாசுபட்டு வந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் மக்கள் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். கூட்டுப்பணியை சொல்லும்போது அதற்கு ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம் அமுல், ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் டாக்டர் வர்கீஸ் குரியன், எங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முன்னாள் மாணவர். அவருடைய 100th விழா நடைபெறுந்தது. இந்தியாவே ஒரு லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் என்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்த ஃபாதர் ஆஃப் தி
மில்க் அப்படிங்கிற மாதிரி அவரை கொண்டு வந்தார்கள். ஆக கூட்டு பண்ணை என்பது நிச்சயமாக வெற்றியடையும். அதற்கான உதாரணங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. கொண்டு தாய்மொழி கல்வியை நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு விஷயம், தக்காளி அதிகமாக விழுந்தாலும் பால் அதிகமாக விளைந்தாலும் அதை சேமித்து கோல்ட் ஸ்டோரேஜில் வைத்து கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவர்கள் நாம் அவர்களுக்கு மார்க்கெட் விலையை தெரியாது. அவர்களுக்கு தண்ணீர்கள் மழை பெய்யிறப்ப அந்த பருவத்தில் அந்த பயிர்களை செய்வார்கள் விவசாயிகள். அதிகமாக விளைச்சல் இருந்தால் அதை பாதுகாத்து தேவைப்படும் போது நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு வீட்டிலே தண்ணீர் பைப்ல வந்தா கூட பிடிச்சு வச்சுக்கிறோம், கூடத்துல பாத்திரங்களை பிடிச்சு வச்சுட்டு தேவைப்படுறப்ப பயன்படுத்துகிறோம். அது போல ஒரு வசதிகளை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும். விவசாயி ஒருத்தர் தான் எனக்கு தெரிந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்றவர். பக்கத்து வீட்டுல இருந்தாலும் இருந்தாலும் எங்க வீட்டுல இன்னைக்கு முருங்கைக்கா பறிச்சேன் இந்தாங்க இருக்கு முருங்கைக்கான்னு அப்படி மனமு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருவர் வந்து அது உழவர் மட்டும்தான் எனக்கு தெரிந்த வரைக்கும். நான் மாணவர்களை வெளியே அந்த சுற்றுலா பயணம் எஜுகேஷனல் டூர் என்று வட இந்தியாவுக்கு போகும்போது அங்கே ஆப்பிள் தோட்டங்களில் ஒரு சின்ன பெஞ்சு மாதிரி அதை நிறைய பழங்கள் அடுக்கி வச்சிருப்பார்கள். அங்கே போகும்போது எங்கள் மாணவர்கள் அதையெல்லாம் தெரியாது, ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுவார்கள். அவருக்கு மொழி தெரியாது, இருந்தாலும் அந்த அந்த விவசாயி ஒரே சந்தோஷப்படுவார். அதை அது மகிழ்ச்சி கொடுப்பதில் மகிழ்ச்சி பெறுபவர் ஒரே விவசாயி மட்டுமே என்பதை நல்லா தெரிந்து கொள்கிறேன். நான் இன்றும் எனக்கு பொதுகையிலும் மக்கள் டிவியிலையும் இந்த விவசாய நிகழ்ச்சிகளை நிறைய கேட்டு குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்கு திரும்பவும் விவசாயத்துக்கு போக வேண்டும் என்றுதான் ஆசை. அதுதான் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கிறது. அதில் வந்து கருத்து வேறுபாடே கிடையாது. மேற்கொண்டு பல தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன, சோலார் அது போல பல விஷயங்களை எல்லாம் ஈடுபடுத்தி இன்றைக்கு விவசாயம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. இந்த எனக்கு மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு. எனக்கு ஒரே ஒரு இன்று நிறைய விவசாய கல்லூரிகளும் டிப்ளமா கல்லூரிகளும் நிறைய வந்திருக்கின்றன. அது படிப்பு நிறைய ஹார்டிகல்ச்சர் அண்ட் சுவான். இன்றைய பேச்சில் ஒரே ஒரு கேள்வின்னு சொல்ல கேள்வின்னு இல்லை, அவர்கள் விவசாயத்தையும் படித்திருக்கிறார்கள், சைக்காலஜியும் படித்திருக்கிறார்கள். ஆக அந்த சைக்காலஜி படிப்பு அதனுடைய தாக்கம் விவசாயத்தில் ஏதாவது இருக்கிறதா? அது படித்ததுனால் உங்களுடைய அவுட்லுக் அல்லது ஒரு சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் தயவுசெய்து கேள்வி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். மிக அருமையான ஒரு ஐயா. நான் அந்த உளவியல் சார்ந்த கருத்துக்களை அடிக்கடி இந்த விவசாயிகளுடைய பயன்படுத்தி பார்த்தோம். ஏன் விவசாயிக்கு அந்த முன்னேற்றம் இல்லை ஏன் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு அறிவு அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. காலத்தை பற்றி பருவத்தை பற்றிய அறிவு அற்புதம், கடின உழைப்பு. அதுக்கு நம்ம நினைச்சு பார்க்கறது முன்னாடி அங்கே விதை போட்டிருப்பார். இந்த பருவத்தில் இதை போடணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்கே விதை போட்டிருப்பார். அந்த அவர் செய்யும் வேலைகள் வந்து யாராலையும் செய்யவே முடியாது. என்னோட பர்சனல் இதெல்லாம் நான் பேசுறதுல சொந்த கருத்துக்கள். அவரை மாதிரி கடினமா வேலை செய்யறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், என்ன விஷயம்னா பிசினஸ் மைண்ட் இல்லை, கிடையாது. ஒரு பிசினஸா இது நம்ம எப்படி நம்ம கிட்ட வந்து இவ்வளவு நேரம் இருக்குது, இவ்வளவு நிலம் இருக்குது, இவ்வளவு தண்ணியா இருக்குது அப்படின்ற பிசினஸ் மைண்ட் மட்டும் அவருக்கு நம்ம புகுத்தணும். அதை யார் புகுத்தணும்? நம்மளுடைய கடமை. படித்த நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், அவர் விவசாயி படிச்சிருப்பாரு, படிக்காம இருப்பாரு. அது வந்து என்ன சமுதாயத்தின் கடமை என்ன நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம படிச்சிட்டோம், ஆனா விவசாயிக்கு அது சொல்லி கொடுக்கணும்ல. இந்த பிசினஸ் நீ எப்ப தக்காளி போட்டா உனக்கு வருமானம் வரும், எப்படி செஞ்சா உங்களுக்கு வருமானம்ங்கிறது நம்மளுடைய கடமை. என்ன அவர் நமக்காக தான் செய்யறாரு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுதான் நான் நினைக்கிறது. விவசாயி எத்தனை கல்லூரிகள் வந்தாலும் அவருக்கு பிசினஸ் மைண்டு வந்து விவசாயிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்டது. அவர் மாதிரி வந்து கடினமான உழைப்பு உலகத்துல யாரும் இல்லை. அந்த வேலையில யாராலும் நீங்க ஒரு மணி நேரம் நீங்க மம்பி பிடிக்க முடியாது, சான்ஸே இல்லை. அந்த சேத்துல நீங்க நிக்கவே முடியாது. இந்த காலத்துல குழந்தைகள் பிடிக்க பிடிக்கவே முடியாது. ஆனா அவரால் நிப்பார், எப்ப நேரத்துல வேணாலும் நிப்பார். எந்த எதுவுமே இல்லைன்னா கூட சும்மா கட்டில படுத்துங்குவார், சும்மா ரோட்ல கீழே அப்படியே பாயில படுத்துங்குவார். நம்மளை நமக்கு வேண்டியது சோஃபாமா இதெல்லாம் சோஃபா டெக்னாலஜி தான், நமக்கு தூக்கமே வரும். நான் ஒரு இந்த நண்பர் ராமமூர்த்தின்னு ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு பண்ணைக்கு போயிருந்தோம். திடீர்னு பார்த்தா வைக்க போற மாதிரி படுத்துங்கிறாரு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்க ரொம்ப சூப்பரா இருக்காரு. திடீர்னு பார்த்தா பண்ணையில ஒரு வைக்க போற மாதிரி படுத்துங்கிட்டு இருக்காரு, கடுமையா இது பண்ணிட்டு.
அவரை எழுப்பி கேட்டேன், எப்படிங்க ஐயா நீங்க வந்து இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து எப்படி வைக்க போறமாரி படுத்துங்கிறீங்கன்னா, நான் விவசாயிங்க அப்படின்னாரு. விவசாயினால மட்டும்தான் உலகத்துல எந்த விதமான அவன் தூக்க கஷ்டமே கிடையாது. நீங்க தூக்கம் நமக்கு தான் மருந்து மருந்து மாத்திரை வேணும், அவங்களுக்கு தூக்கம் கஷ்டம். ஏன்னா உடல் வந்து கடம் கொடுமையா உழைச்சிருக்கு, அது வந்து கட்டாயம் தூக்கம் வந்துடும். நமக்கு வேணும் எல்லாம், நமக்கு வந்து சோஃபா இருக்கணும், பெட் இருக்கணும், வந்து ஏசி இருக்கணும், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்ம கற்றிருக்கோம், நம்ம கற்றவர்கள் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கற்றதனால் ஆய பயன் என்ன பயன் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்றி ஐயா, அருமையான கருத்துக்கள். பேராசிரியர் சொன்னது அடிக்கடி ஷூட்டிங்க்கு வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். நான் பாக்கியராஜ் சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். ஊர் திருவண்ணாமலை. நான் அவர்கிட்ட வேலை செய்யும் போது கோயம்புத்தூருக்கு அடிக்கடி ஷூட்டிங் எல்லாம் அங்கெல்லாம் போவோம். அங்க போகும்போது நான் பார்த்தது என்ன தெரியல, அங்க இருக்கிற விவசாயிகிட்ட, நான் கிராமத்துல தான் ரொம்ப ஷூட் பண்ணுவாங்க. அங்க வந்து பசுமையா இருக்கும், கோயம்புத்தூர் பகுதியில ரொம்ப பசுமையா இருப்பாங்க. அங்க பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல கோபி செட்டி பாலியோ இங்கெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ணுவோம். அங்க பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது என்ன தெரியல, அங்க கோயம்புத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த வெள்ளால கவுண்டர் சொல்றாங்கல்ல, அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஒரு மூணு பையன் இருந்தான்னா, ஒருத்தனை வந்து படிக்க வைப்பாங்க, ஒருத்தனை இண்டஸ்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க, இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க, ஒருத்தனை வந்து விவசாயத்துல வச்சுருவாங்க. ஆனா வீடு எட்டத்தியமா இருக்கும், அவங்களுடைய அந்த 50 ஏக்கர் 100 ஏக்கர் ஆக்கு சென்டர்ல தான் வீடு இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கிறான் அவனும் வந்து விவசாயத்தை கவனிப்பான். அந்த படிக்கிறான் தெரியுங்களா, ஒரு டவுன்ல போய் வந்து லா படிக்கிறான் ஒரு பையன், நான் பார்த்தேன், ஒரு லா படிக்கிறான். அவன் என்னன்னா, அவனுக்கு வந்து இங்க லீவ்ல வந்தா அந்த விவசாயம் பண்ணணும், அவங்க விவசாயத்தை தான், விவசாயத்தை டெவலப் பண்றதுக்கு தான் இவனை படிக்க வைக்கிறாங்க. இவன் விவசாயத்தை சுரண்டி படிக்கிறதுக்கு அல்ல. அப்ப அதனால என்ன தெரியுமா, அவனுக்கு தெரியுது இந்த விவசாயம் பண்றவனுக்கு பிசினஸ் தெரியுது. ஏன்னா ஒருத்த வந்து டவுன்ல படிக்கிறான், அவன் மறுபடியும் விவசாயத்துக்குள்ளேயே மறுபடியும் உள்ள எடுத்து போடுறாங்க. விவசாயத்தை டெவலப் பண்ணதான் படிக்க வைக்கிறாங்க, விவசாயத்தை டெவலப் பண்ணதான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்க, விவசாயத்தை டெவலப் பண்ணதான் அவங்க வந்து பள்ளிக்கூடம் காலேஜ் கோழி பண்ண எல்லாம் வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண, விவசாயத்தை வித்துட்டு படிக்க வந்துடலாம், அந்த நேரத்தையும் வித்துட்டு வந்துடலாம். ஆக அவங்க வந்து விவசாயத்தை பாதுகாக்கத்தான் பசங்களையே படிக்க அனுப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற பசங்க பாரியில போய் படிச்சாங்க, அவன் வந்து அந்த வேட்டி சட்டையை கட்டி வீட்டுல துணியறான், பாட்டில படிக்கிறான், வேட்டி சட்டை கட்டி தெரியறான், டிராக்டர் ஓட்ட தெரியுது, டென்னிஸ் கிரவுண்டு எங்க தம்மா வைக்கிறான், வயலுக்கு இடையில வைக்கிறான் டென்னிஸ் விளையாடுறதே. அவங்க நில வீட்ட நிலத்தை பார்த்த நேரத்துலதான் அதுக்கப்புறம் தான் தவணுக்கே போறாரு, பொருள் வாங்கிறாரு. அவங்க என்னன்னா, நிலம் தான் என்னுடைய நகரம்ன்றாங்க, நான் வாழும் இடம் தான் அது கோயிலுன்றாங்க. இது வந்து அங்க ரொம்ப எனக்கு பார்த்து ஆச்சரியம். அதனால அவங்களுக்கு வியாபாரம் நல்லா தெரியும். அவன் பையன் படிச்ச பையன் ஒருத்தன், பாரியில படிச்ச பையன் விவசாயம் பண்றான், இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற ஒருத்தருக்கிறான், அப்புறம் வந்து இது மாதிரி கோழி பண்ண வச்சுக்கவே தொழிலை பாக்குறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொருளை வந்து எப்படி வியாபாரம் பண்றது அவங்களுக்கு தெரியிருந்தால்தான் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த விவசாயத்தை ஒரு லாபகரமா செய்யறவங்க பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு 6-7 மாவட்டம், நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, வயலுக்கு நடுவுல 4 அடுக்கு பில்லி கேட்டிருப்பாங்க, பெரிய பங்களா விட வாழ்ந்துருக்கிறாங்க. நீ கோழி பண்ண வச்சுக்கிறீங்களா பாத்தீங்கன்னா 10 கோடி பங்களா கேட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது வளர்க்கணும், இந்த முறையை அறிவியலை வளர்க்கணும், விவசாயத்தை வளர்க்கதான் புள்ளிய வளர்க்கணும். மொழிய புள்ளிய வளர்க்கறதுக்கு விவசாயத்தை காலி பண்ண கூடாது. இது வந்து இந்த பக்கம் இருக்கு, அதை நம்ம பாத்துக்கணும். ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் ஐயா உலகத்தில் இருக்கிற கூட்டங்களுடைய துணைத் தலைவர் ஐயா கோவிந்தன் அவர்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய உலகத்திருக்குறள் கூட்டமைப்பினுடைய 67வது கருத்தரங்கத்தினுடைய அன்பு தலைவர் ஐயா சேகர் அவர்களே, தலைமை விருந்தினராக வந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அன்பு சான்றோர்களுக்கும் அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்த அன்பு நண்பர்களுக்கும் அத்துணை பேருக்கும் செவிக்கான ஒரு சிறந்த உணவை வழங்கிய வேளாண்மை மேலாண்மை அன்றும் இன்றும் என்கிற தலைப்பிலே அரிய உரையாற்றிய அன்பிற்குரிய நண்பர் குணசேகரன் அவர்களே, இங்கே திருக்குறள் வாழ்த்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சான்றோர்களே,
நன்றியுரையாற்ற இருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே, காத்திருந்து அரிய கருத்துக்களை அனைவருக்கும் கேள்வி உணர்வாக உணவாக வழங்கிய அத்துணை நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இரண்டு வாரங்களாக இந்த கருத்தரங்களில் கலந்து கொள்ள இயலாமல் போனதற்காக நான் என்னுடைய வருத்தத்தையும் கவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கு 67வது கருத்தரங்கு. கொரோனா காலம் ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம், ஆனாலும் கூட எந்த வாரமும் இடைநில்லாமல் கடும் முயற்சியோடு இந்த அரிய முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிற ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவாரே, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பார். 619வது குறள். அந்த குறளுக்கு இலக்கணமாக விளங்கி வருகின்ற அன்பிற்குரிய தலைவர் சேகர் அவருடைய மகன் காரல் மார்க்ஸ். ஆக இரிய இந்த இரண்டு பேரையும் நாம் எந்த நாளிலும் நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது திருக்குறளுக்காக அவர்கள் ஆற்றுகிற அரும் பணி. இந்த பணி இங்கே முக்கியமாக பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களையும் நாங்கள் அழைத்து அவர்களை எல்லாம் மேடையேற்றி, மேடை என்றால் அவர்கள் வீட்டிலே இருக்கிற மேடை, அவர்களுடைய கருத்துக்களை தொடர்புபடுத்தி திருக்குறளோடு இணைத்து சொல்லுங்கள் என்று கேட்டு அவர்களிடமிருந்து நாங்கள் நல்ல செவியுணவை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதுபோல இன்றைக்கும் அன்பிற்குரிய நமது சிறப்பு விருந்தினர் குணசேகரன் அவர்கள் 2 முதுகலை பட்டத்தை பெற்றிருப்பவர்கள். 1 தத்துவம், இன்னொன்று விவசாயம். இப்படி இரண்டிலும் சிறந்த வல்லாண்மை பெற்ற அந்த அன்பருடைய சிறந்த உரையை கேட்க இயலவில்லை என்றாலும் கூட ஓரிரண்டு பேர் கருத்துக்களை சொல்லும் போது நான் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். உலக பொதுமறை தந்த வள்ளுவன் 104வது அதிகாரமாக உழவை தந்து இந்த உலகிலே வாழும் அத்துணை மக்களும் விவசாயத்தையே நம்பி வாழ்கிறார்கள். ஏறத்தாழ 75 விழுக்காடு மக்கள், 3/4 விவசாயம் மட்டுமே வாழ்க்கை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடுகளை தவிர தங்களுக்கு வேறு எந்த வழியும் பொருளாதாரத்தில் உயர இல்லை எங்களுக்கு என்ற நிலையிலே வாழ்ந்து சிரமத்தோடுதான் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே மத்திய அரசு ஒரு 3 சட்டங்களை கடந்த ஆண்டிலே இயற்றி தந்து அத்துணை பேரையும் துன்பத்தில் ஆழ்த்தியது. அத்தனை மாநில மக்களும் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் 700 பேர் மாண்டனர். பெருமக்களே, சான்றோர்களே, நினைத்து பார்த்தால் வேதனை வேதனையாக நெஞ்சு வகித்து. ஆனால் இன்றைய நிலையிலே நம்முடைய அன்பிற்குரிய பிரதமர் அவர்கள் ஒரு அரிய திட்டத்தை, 3 சட்டங்களையும் நாங்கள் விளக்கிக் கொள்கிறோம் என்ற ஒரு அரசியல் நிர்பந்தத்தோடு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். அதற்காகவும் எதிர்காலத்திலே அவங்களுடைய அரசியல் வெற்றி பெறுவதற்காக அரசியல் பின்னணியிலே இந்த திட்டம் வாபஸ் பெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே விவசாயிகளின் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் வள்ளுவன் கூறிய அந்த அரிய குறட்பாக்களை அனைவரும் நெஞ்சத்திலே கொண்டு வாழ வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த உலகம் எப்படி சுழன்று சுற்றினாலும்
இந்த உலக மக்கள் எல்லாம் விவசாயத்தை தவிர வேறு எதையும் பின்னும் செல்ல முடியாது என்பதை அவர்கள் முதல் குரலிலே 1031வது குரலிலேயும் அதே நிலையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எல்லா மக்களும் உழவு தொழில் செய்கிறவர்கள் பின்தான் செல்ல வேண்டும் வேறு எந்த தொழிலை செய்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அதை பின்பற்றித்தான் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலையை தெளிவுறுத்தி இருக்கிறார் 1033வது குரலிலே. அன்பர்களே, இந்த விவசாயிகள் அனைவரும் சிறந்து உயர்ந்து எல்லா தொழிலும் சிறப்பான தொழிலாக அந்த தொழில் விளங்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் இந்த 104வது அதிகாரத்தை இந்த மண்ணுக்கு வழங்கியிருக்கிறார். பெருமக்களே, அதாவது உடல் உழைப்பினுடைய சின்னமாக விளங்குவது உழவு. உழவு தொழில் செய்பவர்களே உயர்ந்தவர்கள். வள்ளுவர் உழவு தொழில் செய்கிற விவசாயிகளை இமயத்தின் உச்சியில் வச்சு கொண்டாடுகிறார். அதைத்தான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வேற எந்த தொழிலை செய்பவர்களையும் கூட இந்த அளவுக்கு வள்ளுவர் உயர்த்தியதில்லை என்பதை நாம் திருக்குறள் வழியாக உணர்கிறோம். எனவே விவசாயிகளின் வாழ்க்கை உயர்ந்தால் மட்டுமே இந்த உலகம் செழிக்கும், மக்கள் நிம்மதியாக உறங்குவார்கள், உழைப்பார்கள், உயர்ந்த இடத்துக்கு செல்வார்கள். எனவே விவசாயத்தினுடைய மேன்மையை அனைவரும் அறிய வேண்டும் என்றிருந்த அரிய தத்துவத்தை 104வது அதிகமாக தந்த முப்பால் தந்த மூதறிஞன் வள்ளுவனை நாம் எக்காலம் புகழ்வோம், எக்காலமும் வாழ்த்துவோம், அவனுடைய குரலை பின்பற்றுவோம், அந்த வழியிலே நன்று வாழ்வோம் என கூறி என்னுடைய அரிய கருத்துக்களை வழங்க எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை தந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த மோகனதாஸ் நயினார் அவர்கள், வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் 1985 கியப் அவருடைய திருக்குறள் வகுப்பு நடத்தி வருகின்றேன். குரலோசு என்ற பெயரில் 50 அதிகாரங்கள் நிறைவு பெற்ற வேளையில் அவரே வந்து அதற்கு நிறைவு சொற்பொழிவு ஆற்றினார். அவருடைய பெயரில் ஒரு அறக்கட்டளை இன்னும் இருக்கின்றது தமிழ் சங்கத்தில். மகளிர் அணி கூட்டத்தில் முதலாவது திருக்குறள் வகுப்பு நடத்தி அதன் பின்புதான் அவர்கள் மற்ற விஷயங்களுக்கு செல்வார்கள். அப்படி ஒரு வழக்கம் இருக்கின்றது. நான் வங்கி வேலையில் இருந்ததால் 25 வருடங்களாக அதிகமாக பங்கு கொள்ளவில்லை. தற்போது ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அதில் பங்கு கொண்டு செயல்பட்டு வருகின்றேன். இன்று கூட அங்கு கவியரங்கம் நடக்கின்றது. அதனால்தான் இது தாமதமாக இதில் கலந்து கொண்டேன். இந்த உழவு பற்றி கூட நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது என்னுடைய படித்த ஒரு மாணவன் படிப்பை 8வது வகுப்பில் விட்டுவிட்டு கோயம்புத்தூர் சென்று விட்டான். அவன் எனக்கு ஒரு கடிதம் எழுதினான். நான் வந்து அவன் நம்ம படுகின்ற பாடம் பற்றி உழவர் தொழில் பற்றியும் இதெல்லாம் ஒரு அவனுக்கு எழுத்து படிக்க அவ்வளவாக வரவில்லை என்றாலும் கூட அவனுடைய நண்பன் ஒரு கவிஞர் இருந்தார். அவரை வைத்து ஒரு கவிதை மாதிரி இந்த கவிதை வழிக்கு வந்து எனக்கு எழுத தூண்டியது. அதிலோட எனக்கு சிறுகதையை எழுதிவிட்டேன். காடெல்லாம் பிச்சிப்பூ என்றும் ஒரு கதையை எழுதிவிட்டேன். அப்புறம் வந்து இவனுடைய வந்து அவன் தந்த ஒரு அந்த சிந்தனையிலிருந்து சிற்றலையும் சிற்றிலையும் என்று ஒரு கற்றை தொடரவே நான் தொடங்கி வைத்தேன். அதாவது எழுத்தர் படிப்பில்லாத ஒருத்தனுக்கு ஒரு உழவனுக்கு படுத்துக் கொண்டிருக்கின்ற நான் கல்லூரியில் படுத்துக் கொண்டிருக்க நான் எழுதிய ஒரு கடிதம் அவனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்திலிருந்து அவன் ஒரு கவிதை எழுத வேண்டிய ஒரு முறைப்பிலிருந்து அவன் எழுத முடியாத வேளையில் கூட அவர் நண்பரை வைத்து கவிதை எழுதி எனக்கு அனுப்பியிருந்தான். அப்புறம் அவனுடைய அந்த இதுக்கு என்னுடைய கடிதம் கிடைத்த பண்ண பெருமகிழ்ச்சி அடைந்தான் என்று அறியும் போது எனக்கு பெருமிதமாக இருந்தது. நீங்கள் கூறிய மாதிரி உழவனுக்கு அவனுக்கு வாழ வேண்டிய வணிக முறையில் விவசாயம் செய்ய வேண்டிய அந்த முறையை சொல்லி கொடுத்தாலே அவன் வாழ்வில் மேம்பாடு வரும் என்பது குணசேகரன் அவர்கள் சிறப்பாக சொல்லிவிட்டார்கள். அந்த இது கேட்பதற்கு இன்னும் வருகின்ற காலத்தில் கூட விவசாயத்திற்கு
நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி நாம் நீங்க சொல்லும் போது முன்னாலே எனக்கு ஞாபகத்துல வந்தது, ரஷ்யாவில் இந்த கூட்டு பண்ணையில் வந்த விவசாய உற்பத்தி தான் என்னுடைய கருத்தில் வந்தது. அதை நீங்களே குறிப்பிட்டு விட்டீர்கள். ஆக மொத்தமாக இன்றைய அரசியல் சூழ்நிலையிலும் எக்காலத்திலுமே விவசாயம் விவசாயம்தான், அதற்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும், அந்த அதற்கு வள்ளுவர் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்று என்னுடைய கருத்து. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ஒரு சகோதரி கேட்டாங்க, தக்காளி நாங்க விளைவிச்சு சில நேரத்துல முதல்ல விளைவிக்கல கொட்டிட்டோம், அதுக்கப்புறம் ஐயா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, அது எல்லாரும் மொத்தமா அதிகமா பயிரிடுறதால ஏற்படுற விளைவுன்னு சொன்னாங்க, அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்காதுல, என்ன காரணம்னா ஆரம்பத்துல எந்த கத்திரி செடியா இருந்தாலும் தக்காளியா இருந்தாலும் முதல்ல பூ பிடிக்கும் போது குறைவான மகசூல் தான் கிடைக்கும். நடு போக போக எல்லா செடிகளும் பூ பூக்க ஆரம்பிக்கும் போது மத்தியில முழுமையான விளைச்சல் வரும். அந்த முழுமையான விளைச்சல் வரும்போது சந்தையில குறைவான தேவைப்படும். இது இயல்பான நிலைமை. நான் வந்து கத்திரிக்காயை வந்து என் கையால 600 வீச வரை நிறுத்திருக்கேன் என் கையாலேயே. ஆனா ஆரம்பத்துல நான் 25 வீச 30 வீச 50 வீச தான் நிற்பேன். இது மத்தியமா ஆகும் போது எல்லா செடியும் பூ பூக்கு காய் பிடிக்கும் போது அது 600 வீசிக்கு போயிடுது. அப்ப போகும்போது அந்த மிகுதியான பொருளை சேமிக்க வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு தேவை. அந்த கிடங்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுதான் முடியாது. இப்ப கூட்டுறவு பண்ணியா வச்சிருந்தோம்னா இப்ப நான் மத்திய அரசு என்ன பண்ணுது, கிடங்குகள் தேவைன்னு சொல்லி குளிர்சாத கிடங்குக்கு அங்கங்க அவங்களுக்கு சப்சிடி கொடுத்து யார் யாரும் அனுபவிக்கிறாங்க, சப்சிடியை மட்டும் அனுபவிக்கிறாங்க. ஆனா உண்மையான விவசாயிக்கு அந்த கூட்டுறவு பண்ணை மூலம் அந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னா அந்த கிடங்குல கூடுதல் விளைச்சலான பொருள் அங்க எடுத்து போய் வச்சாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் சந்தையில தேவை இருக்கும்போது அதை விநியோகம் செய்யும் போது அதற்கு உரிய விலை கிடைக்கும், அந்த பொருள் பாதுகாக்கப்படும். இந்த கூட்டுறவு பண்ணை போல மதிப்பு கூட்டுதல் அடுத்த கட்டம், குறிப்பிட்ட நாளுக்கு மேல அந்த 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 குளிர்சாதனங்களை வைக்க முடியாதுன்ற போது அதை சாசா கூடா பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம உருவாக்கிதான் தீரணும், இல்ல வத்தலாக்கணும். இந்த சூழல் வரும்போது அங்கேயே அங்க ஒரு சிறிய நிறுவனத்தை போட்டு அந்த விஷயத்தை அந்த கூட்டுறவு பண்ணை மூலம் அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா அங்கே கிராம பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும் கிட்டும். ஆங்காங்கு சிறு சிறு தொழில் அங்கே தொழில்பட்டவர்களுடைய நிலைமையும் வரும், அதன் மூலம் ஒரு மதிப்பு கூட்டுதல் மூலம் அவர் அந்த விவசாயிகளுக்கு உரிய விலையும் கிடைக்கும், இழப்பீடும் தவிர்க்கப்படும். இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள், இதை கூட்டுறவு பண்ணையை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது நான் இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லலாம்னு இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் என்னுடைய சிறிய கருத்தா இதை நான் பதிவு. அப்புறையா இந்த ஊர்கள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அது 200 வேலை வாய்ப்பு திட்டமா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அது வந்து தொழிலாளிக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பே கிடையாது, ஏன்னா அது கிராமத்துல கண்டிப்பா செய்யணும். ஆனா அந்த வேலை வாய்ப்பு பயனுள்ளதா இருக்கணும். இந்த மாதிரி கிராமத்துல வந்து ஒரு சின்ன கூட்டுறவு பண்ணைகளுக்கு அரசாங்கம் உருவாக்குனாங்கன்னா அதுல இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துடலாம், வேலையும் கொடுத்துடலாம். மத்த பார்த்தா தனியார்கிட்ட வேலை செய்யறதுக்கு வேலை வாய்ப்பு கம்மியா போச்சுன்னா கூட்டுறவு பண்ணையில கொடுக்கலாம், கிடங்குகள்ல பாதுகாக்கிற கிடங்குகள்ல வேலை கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அது என்ன எதுன்னா அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு உதவி செய்யணும், ஆனா வேலை வாங்கிட்டு உதவி செய்யணும். சில டைம்ல சரியான முறையில அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்க பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியுது, செஞ்சு வேலையை திருப்பி செய்யறாங்க. நான் கிராமத்துல பாத்துட்டேன், நான் அங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு பணம் வேணும் அவசரம்னா, அதாவது அதாவது நான் சொல்றேன்னா இந்த 100 நாள் திட்டம் 200 நாள் திட்டம் ரொம்ப முக்கியம் தொழிலாளிக்கு, ஆனா வேலை செய்ய வைக்கணும் அவங்கள, அதுக்கு இந்த மாதிரி வேலைகளை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஒரு விவசாயி வந்து அவருக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு ஆட்கள் வேணும்னா அந்த கன்சர்ன் லோக்கல் இந்த பிடிஓ இந்த மாதிரி கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்தி கொடுக்குறாங்க. அதாவது 100 நாள் வேலைப்பு திட்டத்துல இருக்கிற ஆட்களை வந்து விவசாய வேலைக்கும் அவங்க அனுப்புறாங்க, அரசாங்கத்திலும் அனுப்புறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு சில பணிகள் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வரப்பு கட்டுறது இந்த மாதிரி ஒரு சில பணிகளுக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க. அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஒரு அந்த பிடிஓ லோக்கல் பிடிஓ கிட்ட பார்த்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அது அதுக்கு ஏற்கனவே அரசாங்கத்தின் நடைமுறை இருக்கு. அதாவது அவர்களை வந்து விவசாய பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்ற நடைமுறை இருக்கிறது, அது நிறைய பேருக்கு தெரியாது, அவ்வளவுதான் விஷயங்க. கேரளாவில் சரியா முறையா இருக்கியா? கேரளாவில் கேரளாவில்
கூலிகளுக்கு இதுக்கு லிங்க் பண்ணிட்டாங்க. விவசாய வேலைகள்ல போய் செஞ்சாங்க வேலை திட்டமே உண்டான காசே வரும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மா நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது. 24 வேலை வாய்ப்பு திட்டம் வந்தோம்னா ஊருக்கு போச்சு. பரவாயில்ல மணிக்கு போய் செஞ்சுட்டு வான்னு வந்த பிறகு சொல்லுது, நாங்க 2 மணி நேரம் கூட வேலை செய்ய மாட்டோம், நாங்களுக்கு காசு கிடைக்குது, இங்க நாங்க 4 மணி நேரம் வேலை செய்யணும்னு போச்சு. அது சொல்லும் போதுதான் தெரிஞ்சது வேலை வாய்ப்பு அங்க கிடைக்கல, அது சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறாங்கன்றது அதுவே சொல்லுது பதிவு பண்ணுது. அப்படி இருக்க கூடாது இல்லையா? அப்ப அந்த ஃபண்ட்ஸ வந்து சரியான வகையில பயன்படுத்தணும் விவசாயத்துக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை செய்யாம காசு கொடுக்க கூடாது, காசு கொடுக்கணும்னா வேலை வாங்கணும், ரெண்டுல எதுவும் கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா அது தப்பான திட்டம் ஆயிடும். அப்புறம் வந்து ஆனா திட்டம் இருக்கணும், அது எடுக்க கூடாது, ஆனா அது பயன்படுத்தணும் சரியா அப்படின்றது எனக்கு நோக்கம். அடுத்து ஞானசேகரன் ஐயா வந்து சில கருத்துக்கள் எல்லாம் விவசாயத்தினுடைய நிறைய வந்து இந்த சிந்திக்கிற சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும்தான் திரு குணசேகரன் அவர்களுக்கு. இந்த லக்னோல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் சிமேப்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அது நாடெங்கும் வந்து இந்த மெடிசினல் பிளான்ட் வளர்க்கறதுக்கு உண்டான டெக்னாலஜி அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் சொல்றாங்க. அது எங்க வந்து பதறிடுறாங்க அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடுல இருந்து இப்ப இந்த நீங்க உங்களுடைய துறை மூலமா தொடர்பு இருக்கா, அவங்க மூலமா ஏதாவது கருத்துரையாடல் நடக்குதா, நம்ம மக்களுக்கு அது போய் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுமா? இல்ல, அது வந்து இந்த மருந்து வணிகம் செய்யற ஆட்கள், மருந்து பயிர் சாகுபடி செய்யற ஆட்களுக்கு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்குங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு துறை இருக்குது, மெடிசன் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் ஒரு துறை இருக்குது. ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஏற்காடுல இருக்கு, ஏற்காடுல அது அதுக்கான ஆராய்ச்சி இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான டாபிக் இந்த மருந்து வணிகம் அப்படிங்கிறது. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட சில விவசாயிகளுக்கு இதை பற்றி ரொம்ப ஆழமா தெரிஞ்சிருக்கு. மற்ற பொதுப்படையான விவசாயிகள், ஏன்னா இது விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து விற்கிறது கஷ்டம்னா அந்த நபர்களுக்கு மட்டும்தான் விற்க முடியும். யார் மருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது விற்க முடியும். ஆனா இது வந்து பரவலா இருக்கு, கருத்தெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம். உதாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து நிறைய பேர் இதுக்கு வந்து, ஏன்னா அங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால மருந்து வணிகம் அங்கே ரொம்ப பிரபலம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அவங்க சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க பிசினஸ் போயிருங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் இதுக்குன்னு தனியா ஒரு துறையே இருக்குது, நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அதுக்கான நம்ம தேடலாம் கட்டாயம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலத்துல கூட ஒரு நண்பர் வந்து மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்றார், இந்த மாதிரி விவசாயிகள் இருந்து வாங்கி ஏற்றுமதி பண்றார். எனக்கு இந்த கருத்தை மக்கள் கூட கொண்டு சேர்க்கறது எந்த துறை பண்றாங்க தமிழ்நாட்டில? இது தோட்டக்கலை துறையில பண்றாங்க, நெட்ல இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு. ஐ மீன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இதுக்கான தனித்துறை இருக்குது. அவங்க எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, இதை சொல்லித்தராங்க. நிறைய ஷார்ட் கோர்சஸ்ல இருக்கு, விவசாயிகள் வந்து அவங்க கற்றுக்கலாம். எனக்கு வந்து மருந்து நட்டு நறுமண பயிர்களோட கோர்ஸ், ஒரு 2 மாசம் கோர்ஸ், 3 மாசம் கோர்ஸ் தமிழ்லயே, அந்த மாதிரி கோர்சஸ் கூட இருக்குது. விவசாயிகள் வந்து நேரடியாக போய் ஆன்லைன்ல கற்றுக்கலாம். மகிழ்ச்சிங்க. தோட்டக்கலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மக்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னே தெரியறதுக்கு நேரம் தெரியாது தெரியாது. அது ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு வேணுன்றவங்க கத்துக்கலான்றது ஒரு பக்கம் இருந்தா கூட. ஆமாங்க, கிராமங்கள்ல போய் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. யாரு பண்றாங்கன்னு சொல்ல மத்தவங்களுக்கு இருக்கு. அதாவது தோட்டக்கலை துறையில இதுக்கான இது காரியங்கள் செய்யறாங்க. அரசுக்கு நம்ம பரிந்துரை பண்ணலாம், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த எதுவுமே கொண்டு சேர்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்காங்கய்யா. தோட்டக்கலை துறையில இதுக்கான ஸ்கீம்ஸே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேருக்கு அந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து அதை செய்யணுங்கிற விஷயத்த அவங்களுக்கு இருக்கு, திட்டத்திலே இருக்குது, அது செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், குறிப்பிட்ட நபர்கள். ஏன்னா ரெகுலர் விவசாயத்தை விட்டு விவசாயி வெளியே வரமாட்டேங்கிறாரு, அதுதான் ஒரு சோகமான விஷயம். நான் இது நெல் தான் பண்ணுவேன், கரும்பு தான் பண்றேன், அந்த ஒரு அந்த பயிரோட அவர்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அது வந்து அந்த வருமானம் அவர் பார்த்தாதான். இது ஒரு பணப்பயிர் மாதிரி டெல்லியில கொஞ்சம் ஒரு 7 வருஷம் இருந்தப்போ ஒரு துறைக்காக நான் பண்ண அந்த வேலையை பண்ணிருக்கேன். அந்த சிமேப் நான் ரெண்டு விசிட் பண்ணிருக்கேன், அந்த டைரக்டர் எல்லாம் பாத்திருக்கேன், அது விளைநிலங்கள் எல்லாம் பாத்திருக்கேன். எடுக்கிறேன்னா இது யார் போய் எஜுகேட் பண்றது நம்ம மக்கள்கிட்ட இருக்குது? தோட்டக்கலை பண்றாங்க, தோட்டக்கலை துறையில பண்றாங்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பண்றாங்க. சரி, இலங்கை வந்து நன்றி உரை சொல்லி கூட்டமைப்பு துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் இலங்கை அவர்கள் நன்றி உரை சொல்லும்படி கேட்டுக்கிறேன். உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய ஆய்வரங்கும் 62 நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரைப்பட இயக்குனர் சேகர் அவர்களே, சேகர் அவர்களுக்கும்
வரவேற்பை ஆற்றி மிக சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ பன்னீர்செல்வன் அவர்களுக்கும், துணைத்தலைவர் தாக்கோ சம்பந்தம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் திருக்குறள் செல்வர் ஆதிலிங்கம் அவர்களுக்கும், துணைத்தலைவர் கோவிந்தன் அவர்களுக்கும், உயர்மட்ட குழு புரவலர் ப தங்கராஜ் அவர்களுக்கும், வெளிமாநில ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் திரு ஞானசேகரன் அவர்களுக்கும், கர்நாடக மாநில ஒருங்கிணைப்பாளர் கீது இளங்கோன் அவர்களுக்கும் இன்றைக்கு மிகவும் சிறப்பு சொற்பொழிவு சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற திருக்குறளின் வேளாண்மை அன்றும் இன்று என்ற தலைப்பிலே மிக சிறப்பான முறையிலே சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழ்நாடு அரசு வேளாண் துறை உதவி இயக்குனர் சிந்தனையாளர் வி குணசேகரன் அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த நன்றி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இருக்கக்கூடிய துணைத்தலைவர் ஆசிரியர் அரிமா சம்பத் அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வள்ளுவர் செல்வன் அவர்களுக்கும், நெறியாளர்கள் கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தமிழ் ஆ ராஜேந்திரன் அவர்களுக்கும், இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஆல்பி அவர்களுக்கும், காரல் மக் சேகர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு எனக்கு நன்றி கூற வாய்ப்பளித்ததற்கு திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் வி சேகர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். குணசேகரன் ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா.